வீதத்தின் காலம் மாறாத காலம், வீதத்தின் காலம் மாறாத காலம், அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் காலம், அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் காலம், இதுதான் பிதாவின் காலம், இதுதான் பிதாவின் காலம். தேவரே சபையார் ஆசிரியாண்டிருக்கத்தாமே, இந்த ஊழியக்காரன் மூலம் தேவன் ரகசியங்களை சொல்லுகிறாங்க, பரம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாங்க, தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாங்க, பரம ரகசியத்தை சொல்லுகிறாங்க, ஆண்டவர் சொல்லுகிறாங்க, என் கர்த்தர் சொல்லுகிறாங்க, என் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, எங்களோட பேசுகிறாங்க, எங்களோட பேசுகிறாங்க, எங்களோட பேசுகிறாங்க, எங்களோட பேசுகிறாங்க. குளோரி டு காட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்ல சொல்ல, எல்லாரும் பக்கத்தாளுக்கு சொல்லுங்க, கத்தையை கொடுத்து கத்துங்களை ஆசிரியப்பா, சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய நம்மத்தில் வந்துக்கிற பாச சுரசவளை கேகலை தட்டு, எல்லாரும் வரவழைப்போம். தேவனுடைய ஊழியக்காரன் எல்லாரும் கேகலை தட்டு. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. உட்காருங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளால் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரா? உண்மையாக அநேக சந்தேகங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறதா? சரி, கடைசி கால உபதேசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, அதே நேரம் ரொம்ப ஆபத்தானதும் கூட இல்லையா? சில கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தை பற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். ஆகவே கடைசி காலத்தை பற்றி சரியான முறையிலே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் சரியான ஒரு ட்ராக்கிலே, சரியான ஒரு பாதையிலே நம்மை கொண்டு நடத்துகிறார் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் என்ற அந்த புத்தகத்தை மாத்திரம் என்னுடைய சபையிலே 3 வருஷங்கள் நான் பிரசங்கம் செய்தேன். அதோடு வெளிப்படுத்தின விசேஷத்தை பல வருஷங்களாக நான் முறையாக கற்றுக் கொடுத்தேன் ஒரே குழுவுக்கு. அந்த அளவு பெரிய ஒரு பாடம். ஆகவே நான் 5 நாட்களில் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை மாத்திரமல்ல, நான் கடைசி கால உபதேசத்தை உங்களுக்கு பேசுவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அநேக விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லவில்லை, சொல்ல முடியாது, நேரம் கிடையாது. நேரம் மாத்திரமல்ல, அநேக விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுப்பதற்கு உங்களுக்கு போதிய அளவு பின்னணி அறிவு இருக்க வேண்டும். கோவிச்சுக்கிறாதீங்க, அப்செட் ஆகிறாதீங்க. நேற்று ஒரு சில விஷயம் கேட்டேன், இதெல்லாம் தெரியுமான்ட்டு. தெரியாது, நீங்கள் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியாததை, உங்களுக்கு தெரியாததை நான் இழிவாய் சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு அநேக விஷயங்கள் தெரிந்திருந்தால் கற்றுக் கொடுப்பதற்கு எனக்கு நேரம் குறைவாய் தேவைப்படும். ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயங்களை விளக்கப்படுத்த வேண்டியிருக்கிறபடினால் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் நான் அதனால் நான் நிறைய ஆண்டவரிடத்தில் கேட்டு நான் நினைக்கிறேன், ஆவியானவர் உங்களை நேசிக்கிறபடினால் எதை சொல்ல வேண்டும், எதை சொல்ல தேவையில்லை என்று அவர் எடிட்டிங் செய்கிறார் என்று. சரியா? ஆகவே 1வது நாள் உங்களுக்கு விழாவரியாக நான் விளக்கப்படுத்தி தெரியப்படுத்தினேன், இயேசுவினுடைய வருகை 2வது வருகை நடைபெறுவதற்கு 7 வருஷங்களுக்கு முன்னால் ரகசிய வருகை வரும். இயேசு பாதி வழி மாத்திரம் வருவார், மேகங்களுக்கு மேலாக வருவார். அந்த நேரத்தில் சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்று. நேற்று உங்களுக்கு இந்த வருகையின் அடையாளங்களை இயேசு தன் வாயாலே மத்தேயு 23-24 அதிகாரங்களில் பேசியதை பற்றி பேசினேன். நேற்று உங்களுக்கு சொன்னேன், இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லுகிறார், தானியேல் தீர்க்கதரிசி சொன்னது நடக்கும் போது நீங்கள் இதை அறிவீர்கள் என்று. ஆகவே தானியேல் தீர்க்கதரிசி எந்த இடத்துல என்னத்தை சொன்னார் என்று வாசித்தோம், ஆனால் அதை விளக்கப்படுத்தவில்லை. இன்றைக்கு விளக்கப்படுத்துகிறேன் என்று சொன்னேன், அப்படித்தானே? சரி, இன்றைக்கு அதைத்தான் நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படுத்தப் போகிறேன். சில சரித்திர நிகழ்வுகளை சொல்லுவேன், சில திகதிகளை சொல்லுவேன், கால வருஷங்களை சொல்லுவேன். அதை நீங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒளிப்பதிவு செய்கிறபடினாலும், நீங்கள் குறித்துக் கொள்கிறபடினாலும், இதெல்லாம் உண்மை என்று உங்களுக்கு நிரூபிப்பதற்காகவும் நான் இந்த விஷயங்களை சொல்லுவேன். மற்றபடி இந்த செய்திகளினுடைய அந்த முக்கியமான அம்சங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள்.
நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த அவ்வளவு பாடத்திலும் இருந்து என்று சொன்னால் இயேசுனுடைய வருகை சீக்கிரம் நடைபெறப் போகிறது. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த நாள் வெகு தொலைவிலே இல்லை என்பதைத்தான் சொல்ல நான் போகிறேன். சரி, மத்தேயு 24 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். டெலிஃபோனில் நீங்கள் ஒரு ஆளோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஆள் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கு, நீங்கள் டெலிஃபோனில் ஒரு ஆளோட பேசிக்கொண்டிருக்கீங்க, அந்த ஆள் பேசிக்கொண்டிருக்கு. அப்போ அந்த ஆள் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சம்மந்தம் இல்லாத எதையாவது சொல்லுது. சரியா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கூட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வீட்டுக்கூட்டம் வந்து எப்போ நடக்குது? அப்போ அவங்க சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமை ராத்திரி 7 நடக்குது. ஆ, எங்கே நடக்குது? இந்த இந்த இடத்துல நடக்குது. அதை அதை வையுங்கோ, அதை வையுங்கோ, அதை வையுங்கோ. நீங்கள் எதை வைக்க சொல்கிறீங்க? ஆ, இல்லை இல்லை, உங்களுக்கு இல்லை இங்கே. சரியா, சரிதானே? அதாவது சில நேரம் பேசும் போது வேறு பக்கம் கவனம் திசை திருப்பப்பட்டால் பேசிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்ல முன்னதாகவே சில விஷயங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டி வரும் என்பதுதான் அதில் இருந்து தெரிகிறது. சரியா, புரியுதா? இயேசு படித்து கொடுக்கும் போதும் இப்படிதான். ஒரு தடவை, முதல் தடவை இயேசு நிறைய பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று மலைக்கு ஏறினார். மத்தேயு 5 அதிகாரம் சொல்லுகிறது, திரளான ஜனங்களை கண்டு இயேசு மலையின் மேல் ஏறினார். அவர் போய் அமர்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்ப முதலாவது அவரிடத்திலே வந்தது சீஷர்கள். சீஷர்களுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறார், பாக்கிய வசனங்களை சொல்லுகிறார். ஆனால் இடையிலே அவருடைய உபதேசத்தை பார்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சீஷர்களுக்கு தனித்துவமாய் பேசினது போய் பொது ஜனங்களுக்கு பேசுவது போல தெரிய ஆரம்பிக்கிறது. கடைசியிலே 7 கடைசி வசனத்தை வாசிக்கும் போது தான் தெரிகிறது, அத்தனை ஜனங்களும் இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டுவிட்டு இறங்கி போகிறார்கள் என்று. அப்போ இயேசு 12 பேருக்கு பேச ஆரம்பித்து கடைசியிலே அவரவர் வரும்போது அவருடைய பிரசங்கத்தின் தன்மையை மாற்றுகிறார். இது இயேசுவினுடைய ஒரு பழக்கமாய் இருந்தது. மத்தேயு 23 முழுக்க முழுக்க யூதர்களுக்கு சொல்லப்பட்டது, இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது. புரிகிறதா? நேற்று உங்களுக்கு நான் தெளிவாக அந்த 23 எத்தனை இடங்களில் வேத பாரகரே பரிசேயரே, வேத பாரகரே பரிசேயரே என்று சொல்லப்பட்டது என்று காண்பித்தேன். வேத பாரகர்களும் பரிசேயர்களும் யூதர்கள் மட்டும்தான். யூதர் அல்லாதவர்களில் வேத பாரகர்கள் இருக்கவும் இல்லை, பரிசேயர்கள் இருக்கவும் இல்லை, இன்றும் இல்லை. ஆகவே மத்தேயு 23 இயேசு பேசினது அத்தனையும் யூதர்களுக்கு மாத்திரம் தான். ஓகேயா? சரி, இப்போ அந்த யூதர்கள் திட்டு வாங்கின பிறகு இந்த சீஷர்கள் இயேசுவோடு ஒலிவமலைக்கு போய் இந்த சீஷர்களோடு சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள் அதெல்லாம் எப்போ நடக்கும் என்று. இப்போ இயேசு இந்த சீஷர்களோடு பேசும்போது 2 விஷயங்களை இயேசு கருத்திலே கொள்ள வேண்டும். முதலாவது, இயேசு சரித்திரத்தை பற்றி பேசுகிறபடினால், சரியா, இயேசுவினுடைய வருகை ஒரு ஆவிக்குரிய நிகழ்வு அல்ல, அது ஒரு சரித்திர நிகழ்வாய் வரப்போகிறது. அப்படித்தானே? இயேசு பிரசித்தமாய் வரப்போகிறார். அது இயேசு சபைக்காக ரகசியமாய் வருவது கூட ஒரு சரித்திர நிகழ்வாய் அமைய போகிறது ஒழிய அது ஒரு ஆவிக்குரிய நிகழ்வல்ல. சரியா, புரிதானா சொல்றது? ஆகவே சரித்திர நிகழ்வொன்றை குறித்து அவர் பேசும் போது அவர் சரித்திர சான்றுகளோடு பேச வேண்டும். சரியா? அப்போ அவர் இஸ்ரவேலுக்கு வரப்போகிறார், எருசலேமுக்கு வரப்போகிறார், யூதர்களுடைய தேசத்துக்கு வரப்போகிறார். ஆகவே அவருடைய வருகையோடு இஸ்ரவேல் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஓகேயா? இலங்கை சம்பந்தப்பட்டில்லை, இந்தியா சம்பந்தப்பட்டில்லை, பிரான்ஸ் சம்பந்தப்பட்டில்லை, ஆனால் இஸ்ரவேல் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அது முதலாவது, இயேசு இஸ்ரவேல் சரித்திரத்தை, இஸ்ரவேலின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த சீஷர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஓகேயா? இரண்டாவது, இந்த யூதர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்களாய் இருந்தாலும்
பன்னிரண்டு யூதர்களும் பன்னிரண்டு சீஷர்களும் யூதர்கள், சரியா? இயேசுவுக்கு அந்நிய ஜாதியினர் யாருமே சீஷர்களாய் இருக்கவில்லை. அந்த பன்னிரண்டு சீஷர்களும் யூதர்கள், சரி? இந்த பன்னிரண்டு சீஷர்களும் யூதர்களாய் இருந்தாலும், இயேசுக்கு சீஷர்களாய் இருக்கும் போதே அவர்கள் யூதர்களாய் இருந்தாலும், அவர்கள் சபை என்கின்ற ஒரு புதிய ஸ்தாபனத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையே அறியாமல். சீஷர்களுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்கள் இயேசுக்கு பின்னாலே போகிறார்கள். இயேசுவை எப்படி அழைக்கிறார்கள்? ரபி என்று. ரபி என்றால் யூத ஆசிரியர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு சொல். அப்போ இவர்கள் யூதராகிய தங்களுடைய தலைவருக்கு பின்னால் போய்கொண்டிருக்கும் யூத சீஷர்கள், சரியா? அப்போ அவர்களுக்கு இன்னும் தெரியாது இயேசு அந்நிய ஜாதியினரையும் சேர்க்க போகிறார். சபை ஒன்று என்று ஒன்று வரப்போகிறது. அது யூத மதமாய் இருக்காது, அது ஒரு மதமாயே இருக்காது. புதிய ஒரு விஷயம் நடக்க போகிறது என்று இவர்களுக்கு தெரியாது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர்களுக்கு எப்போ அது தெரியும்? பெந்தெகோஸ்தே அன்று எருசலேமிலே அவர்கள் 120 பேராய் அமர்ந்திருந்து அவர்கள் மேல் வீட்டிலே இருக்கும் போது ஆவியானவர் வந்தாரே, அப்போதான் அவர்களுக்கு தெரியும். ஓ, இன்று அன்றைக்கு தான் சபை பிறந்தது, தெரியுமா? சபை பிறந்தது பெந்தெகோஸ்தே நாள் அன்று, சரியோ? அப்போ இந்த சீஷர்களுக்கு இயேசு ஒரு புது சபை என்கின்ற ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்று தெரியாது. ஆகவே இயேசு அப்பட்டமாக இது சபைக்குரியது, இது இஸ்ரவேலருக்குரியது என்று பிரித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள தெரியாது. அதனால் இயேசு என்ன செய்கிறார்? சபைக்கு சொல்ல வேண்டிய சரித்திரத்தையும் எதிர்கால சரித்திரத்தையும், இஸ்ரவேலுக்கு சொல்ல வேண்டிய எதிர்கால சரித்திரத்தையும் ஒன்றாக்கி இவர்களுக்கு பேசுகிறார். இன்று நமக்கு தெரியும் எது இஸ்ரவேலுக்கு எது சபைக்கு என்று. உங்களுக்கு புரியுதா? கஷ்டமா இருக்கா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுது இல்லை, புரியாதவங்க கையத்தவங்க உங்களுக்கு நான் விளக்கப்படுத்துறேன். புரியுது இல்லையா? சரி, ஓகே. இயேசு சபையை ஸ்தாபித்து 2000 வருஷங்களுக்கு பிறகு இன்று நாம் இருக்கிறோம். நமக்கு சரித்திரம் தெரியும். இந்த இடத்துல யாராவது ஒரு யூதன் இருக்கிறீர்களா? ஒரு இஸ்ரவேலர் இருக்கிறீர்களா? இல்லை. அன்றைக்கு பேதுரு, அந்திரேயா, கொர்னேலியு இவர்கள் எல்லாரும், கொர்னேலியு அல்ல, பார்த்தலமேயு, யோவான், யாக்கோபு, இப்படி இந்த சீஷர்கள் 12 பேர் இருந்தார்களே, அவர்கள் இப்போ இயேசுவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சபையை பற்றி ஏதாவது தெரியுமா? சபை எப்படி தொடங்க போகிறது, சபை எப்படி உலகம் பூராவும் போக போகிறது தெரியுமா? தெரியவே தெரியாது. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர்கள் ஏன் இயேசுவை பின்பற்றினார்கள்? அவர் ஒரு யூதன் என்றபடினால், சரியா? ஒரு ரோமனோ, ஒரு கிரேக்கனோ, ஒரு அந்நிய ஜாதியினோ வந்து இவர்களை என் பின்னே வா என்று அழைத்திருந்தால் அவர்கள் போயிருக்க மாட்டார்கள். அதே நேரம் இயேசு கூட அந்நிய ஜாதியினரை யாரையாவது என் பின்னே வா என்று கூப்பிட்டிருந்தால் வந்திருக்க மாட்டான். இயேசு ஒரு யூதனாக யூதர்களை தன் பின்னே வர சொன்னார். இந்த சீஷர்கள் எல்லாரும் யூதர்களாய் இயேசுவின் பின்னே போனார்கள், சரியா? அது விளங்குதா உங்களுக்கு எல்லாம்? சரி, இப்போ ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு மரித்து உயிர் தெழும்பி அவர் பரலோகமெல்லாம் போன பிறகு, பெந்தெகோஸ்தே நாள் என்று பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு, பேதுரு பிரசங்கம் செய்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதற்கு பிறகு பேதுரு பிரசங்கம் செய்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, சபை நன்றாக வளர்ந்து வருகின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் பேதுரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்ன தரிசனம்? ஒரு துப்பட்டி இறங்குகிறது, அதிலே எத்தனையோ விதமான மிருகங்கள் இருக்கின்றன. யூதர்கள் சில மிருக ஜீவங்களை சாப்பிட முடியாது. பழைய ஏற்பாடு சொல்லுகிறது, இந்த மிருகங்களை நீங்கள் சாப்பிட முடியாது என்று. அந்த மிருகங்களும் அந்த தரிசனத்திலே வருகின்றன. ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து, பேதுருவே அடித்து புசி, சரியா? உடனே பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே,
தீட்டானது ஒன்றும் நான் சாப்பிடக்கூடாது, உமக்கு தெரியாதா என்ன சொல்லுகிறார்? நான் யூதன், நான் யூதன், நாங்கள் சில இந்த தரிசனத்தில் காணுகிற சில மிருகங்களை சாப்பிட நமக்கு தடை, ஆகவே நான் சாப்பிட முடியாது என்று பேதுரு சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் தேவன் பரிசுத்தமாய் எண்ணினதை நீ தீட்டாய் எண்ணாதே. என்ன அர்த்தம்? இப்பொழுது நான் ஒரு விஷயத்தை மாற்றிவிட்டேன் பேதுருவே, முன்பு நீ யூதனாய் எதை செய்யக்கூடாதோ இப்போ நீ செய்யலாம். ஏனென்றால் இப்போ உனக்குள்ளே இருக்கின்ற யூத தன்மையை நான் மாற்றுகிறேன். புரியுதா உங்களுக்கு? ஹலோ. அப்போதான் பேதுருவுக்கு புரிந்தது, சுவிசேஷம் அந்நிய ஜாதியினருக்கும் போக போகிறது என்று. ஏற்கனவே இயேசு அவர் எடுத்துக்கொள்ளப்பட முன் இவர்களுக்கு சொல்லியிருந்தார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று. அது அவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்ததோ எனக்கு தெரியாது, ஆனால் அது அவர்களுக்கு ஒழுங்காக புரிந்திருந்திருந்தால் பேதுருவுக்கு அப்படி ஒரு தரிசனம் வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஒரு உதாரணத்தை சொல்றேன் கேளுங்க. பாஸ்டர் இங்கே வந்து உங்களுக்கு சொன்னால், வருகிற செவ்வாய்க்கிழமை எல்லாரும் போய் சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறோம், துண்டு பிரதிகள் கொடுக்க போகிறோம் என்று, நீங்கள் சும்மாவே என்ன விளங்கிக் கொள்ளுவீர்கள்? அந்த துண்டு பிரதிகள் எல்லாம் தமிழ், நீங்கள் போய் அதை தமிழர்களுக்கு தான் கொடுக்க போகிறீர்கள், அதை அநேகமாக லாட்சப்பள்ளியிலே போய்தான் செய்வீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் தானே? சரியா? என்ன சொல்றீங்க அப்பா? எனக்கும் உதவி செய்யுங்க. ஏன் சொன்னா, எனக்கு நீங்க எவ்வளவு புரியுதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு வேகமா போகலாம், நிறைய இருக்கு படிச்சு கொடுக்க. அப்போ பாஸ்டருக்கு ஒரு ஐடியா இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அல்ஜீரியாக்காரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று. அப்போ அவர் சொல்ல வேண்டும் உங்களுக்கு, அவர் உங்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற போகின்ற அந்த சுவிசேஷ அறிவிப்பு ஊழியம் தமிழர்களுக்கு மாத்திரமல்ல அல்ஜீரியர்களுக்கும் தான் என்று. அப்போ உங்களில் அநேகர் குழம்பி சொல்ற, தமிழனுக்கு சொல்றதே கஷ்டமா இருக்கு, இதுல வேற அல்ஜீரியாக்காரனுக்கு போயிட்டு எப்படி சொல்றது? ஆகவே பாஸ்டர் எதையாவது உங்களுக்கு காண்பித்து அல்லது பேசி உங்களுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய தரிசனம் தமிழர்களுக்கு மாத்திரமல்ல அல்ஜீரியர்களுக்கும் தான் என்று விளங்கப்படுத்தினால்தான் நீங்கள் அவருடைய அந்த தரிசனத்தை புரிந்து கொள்வீர்கள். சரியா? இயேசு அந்த மலையிலே வைத்து சொல்லுகிறார், இந்த ஜனங்களை பார்த்து, தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று. அவர்களுக்கு அது கேட்டது, ஆனால் அது புரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் சபை ஆரம்பித்த பிறகும் யூதர்களுக்கு மாத்திரம் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். புரிகிறதா? சகல ஜாதி, மற்ற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகவில்லை. இப்போ முதல் தடவையாக ஒரு அந்நிய மனுஷனாகிய சீமோன் என்பவன் பேதுருவை அழைக்க போகிறான் தன் வீட்டுக்கு. புரியுதா? கொர்னேலியோ நினைக்கிறேன், கொர்னேலியோ. சரியா? கொர்னேலியோ என்பவன் பேதுருவை அழைக்க போகிறான். அப்ப பேதுருவை தன் வீட்டுக்கு கொர்னேலியோ அழைத்தால் பேதுரு போவானா சுவிசேஷ ஊழியம் செய்ய? போக மாட்டான். ஏனென்றால் இவன் அந்நிய ஜாதிக்காரன். இயேசு அங்கே மலையிலே சகல ஜாதிகளையும் என்று சொன்னது பேதுருவுக்கு விளங்கி இருந்தால் ஆண்டவர் இவனுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்திருக்க தேவையில்லை, கொர்னேலியோ வீட்டில் இருந்து ஆள் வந்தால் இவன் போயிருப்பான். ஆண்டவருக்கு தெரியும், பேதுருவுக்கும் யோவானுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்றதனுடைய தாற்பரியம் புரியவில்லை. இப்போ யூதர்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் சுவிசேஷம் போக வேண்டும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை என்று ஆண்டவருக்கு தெரிந்தது. அதனால் இப்போ நீங்கள் யூதர்களாய் இருக்க தேவையில்லை, இனி யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, அந்நியனும் இல்லை, யூதனும் இல்லை என்று காண்பிப்பதற்காக ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனம் எப்படிப்பட்ட ஒரு தரிசனம்? யூதனுக்கு வராத ஒரு தரிசனம். யூதனுக்கு ஒரு தரிசனம் வருவதென்றால் அவன் சாப்பிடுகின்ற மிருகங்கள் மாத்திரம் அந்த தரிசனத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ எப்படிப்பட்ட மிருகங்கள் அந்த தரிசனத்தில் வருகின்றன? சீனாக்காரன் சாப்பிடுகிற பாம்பு இருக்கிறது, பிலிப்பீன்ஸ்காரன் சாப்பிடுகிற குரங்கு இருக்கிறது, சரியா, அராபியாக்காரன் சாப்பிடுகின்ற மாடு இருக்கிறது. இப்படி எல்லா மிருகங்களும் தீட்டு, தீட்டு இல்லாத யூதனுக்கு தீட்டானது எல்லாம் அதில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே அடித்து பூசி.
அப்போ ஆண்டவருக்கு பதில் கொடுக்கிற பேதுரு எந்த பேதுரு? யூதனாகிய பேதுரு. புரியுதா? அவன் என்ன சொல்லுகிறான்? ஓ, இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் பரிசுத்தமாக எண்ணியதை நீ தீட்டாய் எண்ணக்கூடாது. என்ன அர்த்தம்? இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் கிடையாதடா. சரிதானே? அந்த தரிசனத்தின் முடிவிலே கொர்னேலியு வீட்டில் இருந்து வருகிறார்கள். பேதுருக்கு விளங்குகிறது தான் போக வேண்டும் என்று சுவிசேஷம் அந்நிய ஜாதியினருக்கும் போகிறது. ஓகேயா? அந்நிய புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக ஆண்டவர் பிரதானமாய் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் சவுல். அவரைத்தான் பவுல் என்று பெயர் மாற்றி ஆண்டவர் மிஷனரி பயணங்களிலே அவரை அநேக இடங்களுக்கு கொண்டு போய் யூதர் அல்லாத அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். சரியா? இது இவ்வளவு தூரம் புரியுதா? ஆனால் இப்படியெல்லாம் நடக்க போகிறது என்று இயேசுவோடு இருந்த காலத்தில் அந்த சீஷர்களுக்கு தெரியாது அல்லவா? ஆகவே அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய ரபி ஒரு யூதன், நாங்கள் யூதர்கள், ஆகவே இது ஒரு யூத விஷயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இயேசு நடத்தில ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசனம் ஒன்று சொன்னீரே ஐயா, இந்த எருசலேம் எல்லாம் உடையும் என்று சொன்னீரே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நடக்க போகிறது என்று சொன்னீரே, இவையெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? நீர் வரும் வருகையின் நாட்களின் அடையாளங்கள் என்ன என்று கேட்கும் போது இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லும் போது, சபைக்கு இப்படி நடக்குமடா, இஸ்ரவேலுக்கு இப்படி நடக்குமடா என்று பிரித்து பேசி இருந்தால் அந்த சீஷர்களுக்கு புரிந்திருக்குமா? குழம்பி இருப்பார்களே. அதனால் இயேசு நடக்க போகின்ற சம்பவங்களை பொதுவாக ஒன்றாக பேசிவிட்டார். ஆனால் இன்றைக்கு இயேசு வந்துவிட்டு போய் 2000 வருஷங்களுக்கு பிறகு இதை படிக்கின்ற அவர் அந்த சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை ஆராய்கின்ற நாம், எதை அவர் இஸ்ரவேலனுக்கு சொன்னார், எதை அவர் சபைக்கு சொன்னார் என்று பிரித்து பார்க்கக்கூடிய திராணி நமக்கு இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இப்ப புரியுதா உங்களுக்கு? அதனால் மத்தேயு 24 அதிகாரத்தை பார்த்தால் அதிலே ஒரு சில வசனங்கள் இஸ்ரவேலை குறித்து மாத்திரம் சொல்லப்பட்டதா இருக்கும், வேறு சில வசனங்கள் சபையை குறித்து சொன்னதா இருக்கும். இது தெரியாமல் பொதுவாய் அதை வாசித்து எல்லாமே இஸ்ரவேலுக்கு தான் சொல்லப்பட்டது என்று நினைத்தால் சபைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தெரியாமல் போய்விடும். அதுபோல எல்லாமே சபைக்கு சொல்லப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் இஸ்ரவேலுக்கு சொன்னது புரியாமல் போய்விடும். புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் வருகை, 2வது வருகை, 2 விதமாய் நடக்கிறது அல்லவா? அன்றைக்கு முதலாம் நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இயேசு பாதி வழி வருகிறார் என்று. பாதி வழி அவர் வருகிறாரே மேகங்களுக்கு மேலே, யாருக்காக வருகிறார் நீங்க சொல்லுங்க? சபைக்காக வருகிறார். சபை என்பது இஸ்ரவேலா, யூதர்களா? அல்ல. அப்போ சபைக்காக வருகிறதை அதற்குரிய அடையாளங்களை இஸ்ரவேலுக்கு சொன்னால் அது பொருந்துமா? பொருந்தாதே. அதே நேரம் இயேசு அதற்கு 7 வருஷங்களுக்கு பிறகு மறுபடி வருகிறார் வெள்ளை குதிரை மேலேறி. சரியா? திரும்பி போக வரவில்லை, நிரந்தரமாக இருக்க வருகிறார் என்று சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? அப்படி அவர் வரும்போது யாருக்காக வருகிறார்? எஞ்சி இருக்கின்ற உலகத்துக்காக. எங்கே வருகிறார்? எருசலேமுக்கு வருகிறார். ஏன் எருசலேமுக்கு வருகிறார்? எருசலேம் தான் உலகத்தில் ஆண்டவருடைய தலைநகரம். சரியா? அப்போ அந்த வருகை தானே யூதர்களுக்கு முக்கியம். அப்போ யூதர்களுக்கு அவருடைய வருகையை குறித்து சொல்லும் போது அந்த வருகைக்குரிய அடையாளங்களை அல்லவா சொல்ல வேண்டும். இப்போ யார் கேள்வி கேட்கிறார்கள்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அறியாதிருந்தாலும் கிறிஸ்தவர்கள். இப்போ இயேசுவின் சீஷர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் யார்? ஒரு பக்கம் அவர்கள் யூதர்கள், இன்னொரு பக்கம் அவர்கள் தான் சபை. ஆனால் அது அவர்களுக்கு அந்த நேரத்துக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? ஆகவே இயேசு இவர்களுக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த 2 வருகைக்கு முறை அடையாளங்களை சொல்ல வேண்டும் அல்லவா? புரியுதா? ஆகவே அதை அப்படி சொல்லுகிறார், ஆனால் பிரித்து பிரித்து சொல்லவில்லை, அழகாக ஒன்றாக சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தான் அதை பிரித்து பார்க்க வேண்டும்.
இப்போ விளங்குதா? இன்னும் புரியலைன்னா கையை தூங்க, நான் திருப்பி விளக்கப்படுத்துறேன் இன்னும் அழகா. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆகவே மத்தேயு 23-24 அதிகாரங்களிலே, 23 அதிகாரம் முழுக்க முழுக்க இஸ்ரவேலர்களுக்கு சொன்னது தான். அது நேற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். 24 அதிகாரத்திலே இஸ்ரவேலர்களுக்கு சொன்னதும் இருக்கிறது, சபைக்கு சொன்னதும் இருக்கிறது. அழகாக இது இதற்கு என்று பிரித்து படிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். ஓகேயா? விளங்கிருச்சா? நன்றி. இப்போ 24 அதிகாரத்திலே 4 வசனத்திலே வாசித்தோம் நேற்று. எப்படி அது சொல்லப்படுகிறது? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது தன்னுடைய சீஷர்களாகிய சபைக்கு சொல்லுகிறார். சபையே, உன்னை யாரும் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. அதிலே நான் உங்களுக்கு நேற்று சொல்லிக் கொடுத்தேன், எப்படி கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக் கொண்டு வருவார்கள் மேசியாக்கள், எப்படி சபைக்கு துன்புறுத்தல் வரும், எப்படி அநேகர் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். சொன்னனா இல்லையா? எல்லாம் சொன்னேன். 14 வசனம் வரை குறித்து கொள்ளுங்கள். இதை வீடியோவில் பார்க்கிறவர்களும் குறித்து கொள்ளுங்கள். 4 அதிக வசனத்திலே இருந்து 14 வசனம் வரை சபையாகிய கிறிஸ்தவர்களாகிய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அது உங்களுக்கும் எனக்கும். ஓகேயா? ஆனால் 15 வசனம் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லாமல் யூதர்களுக்கு சொல்லுகிறார். எப்படி என்று வாசிப்போம். வாசிங்க 15 வசனத்தை. மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். சரி, தானியேல் தீர்க்கதரிசி சொன்னதை வாசிக்கிறவன் யார்? யூதனா கிறிஸ்தவனா? இயேசுவின் காலத்திலே தானியேல் புத்தகத்தை எவன் வாசிப்பான்? யூதன் மாத்திரம்தான். அப்போ யார் சிந்திக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார்? யூதன். இப்போ தானியேலுக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தீர்க்க தரிசனம் யாரை பற்றினது? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து, பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் பேசுகிறார். அப்போ தானியேல் எங்கே அதை பேசுகிறார்? நேற்று வாசித்தோம், சரியா? அந்த பாழாக்குகிற அருவருப்பு எங்கே இருக்கிறது? தானியேல் 9 அதிகாரத்தில் இருக்கிறது. தானியேல் 9:27 வாசிக்க போறார். எல்லாரும் கவனிங்க. ஓகே. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். ஹலோ, பாழாக்குகிற அருவருப்பு இங்க வந்துருச்சா இல்லையா? ஓம் இல்ல, உய் நோ, எஸ் நோ. பாழாக்குகிற அருவருப்பு வந்திருக்கிறது. இயேசு என்ன சொல்லுகிறார்? பாழாக்குகிற அருவருப்பை பற்றி தானியேல் பேசினது. அப்போ தானியேல் இந்த பாழாக்குகிற அருவருப்பை பற்றி யாருக்கு பேசுகிறார் என்று 24 வசனத்திலே வாசிக்கலாம். இது 27 வசனம். ஒரு 3 வசனங்களுக்கு முன்னாலே போய் 24 வசனத்தை வாசிங்க பிரதர். மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதுக்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் உன் ஜனத்தின் மேலும். அதுதான் வேணும் எனக்கு. யார் மேலும்? நல்லா திருப்பி வாசிங்க. உன் ஜனத்தின், உன் ஜனம் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? கமான், சத்தமா சொல்லுங்க. அதுதான், யாருக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது? காபிரியேல் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வந்து யாரோடு பேசுகிறார்? தானியேல். தானியேல் யார்? ஒரு யூதன். தானியேல் எதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்? என்னுடைய ஜனங்களுக்கு என்ன நடக்க போகிறது ஆண்டவரே? ஆகவே தானியேல் வந்து என்ன சொல்லுகிறார்? உன் ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன செய்தி. உன் ஜனம் என்பது இந்த இடத்திலே இஸ்ரவேலர்கள், யூதர்கள் மாத்திரம்தான். புரியுதா? அப்போ உன் ஜனம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட தானியேலினுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து இயேசு மத்தேயு 24 பேசுகிறாரே, அந்த பகுதி யூதர்களுக்கு மட்டும்தானே? கமான், சொல்லுங்க.
அப்போ உன் ஜனத்துக்கும் அந்த அதை வாசிச்சு முடிங்க. உன் ஜனத்துக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இன்றைய பாடத்தின் தலைப்பு அந்த 70 வாரங்கள். அதைத்தான் பேச போகிறேன். ஆனால் அந்த 70 வாரங்கள் யாருக்கானது? யூதர்களுக்கானது. அது கிறிஸ்தவர்களுக்கானது அல்ல. ஆகவே மறுபடி மத்தேயு 24 தயவு செய்து யாருமே என்னோடு கோபித்துக் கொள்ளாதீர்கள். என்னடா இவர் மத்தேயு 24 கூட்டிகிட்டு போகிறாரு, அப்புறம் தானியேல் 9 கூட்டிகிட்டு போகிறாரு, அங்கே பாதி வாசிக்கும் போது இங்கே திரும்பி வரார். ஏன் நான் இதை செய்கிறேன் என்றால், இதைத்தான் இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். தானியேல் 9 தான் இங்கே இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு சொல்வதையும் தானியேல் சொல்வதையும் நான் உங்களுக்கு அக்கு வேறாக ஆணி வேறாக காட்டினால் தான் உங்களுக்கு புரியும். இல்லாவிட்டால் இன்றைக்கு கடைசி கால உபதேசத்திலே அவன் குழப்பிக்கொண்டிருக்க பல காரணங்கள் உண்டு. அதிலே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலனுக்கு சொன்னதை சபைக்கு சொன்னது என்று நினைக்கிறான், சபைக்கு சொன்னதை இஸ்ரவேலுக்கு சொன்னது என்று நினைக்கிறான். சரியா? இதனால் பல குழப்பங்கள் இருக்கின்றன. இஸ்ரவேல் இல்லாமல் போய் சபை வரவில்லை. இன்றும் இஸ்ரவேல் இருக்கிறது. இன்றும் யூதர்கள் இருக்கிறார்கள். இன்றும் தேவனுடைய கரம் இஸ்ரவேலர்களோடு இருக்கிறது. அதை மறக்க கூடாது. அதனால் இஸ்ரவேலையும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், சபையையும் பார்க்க வேண்டும், ரகசிய வருகைக்கான அடையாளங்களையும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு 7 பிறகு இயேசு வரப்போகின்ற அந்த 2வது வருகைக்குரிய அடையாளங்களையும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எனவே கடைசி காலத்தை பற்றி இயேசு கற்றுக் கொடுத்ததை பார்ப்பது மிகவும் ஞானமாய் செய்ய வேண்டிய ஒரு வேளை. அப்போ இந்த இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? இவ்வளவு நேரம் 4 இருந்து 14 வரைக்கும் மத்தேயு 24 சபைக்கு சொல்லிக்கொண்ட அடையாளங்கள் சொல்லிக்கொண்டிருந்தவர் இப்போ 15வது வசனத்திலே சபையிலிருந்து தனது கவனத்தை திருப்பி இஸ்ரவேலுக்கு அவர் சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவரை இவ்வளவு நேரம் 4 இருந்து 14 வரை தனது ரகசிய வருகைக்கு முதல் நடக்கின்ற அடையாளங்களை தான் சொல்லியிருக்க வேண்டும். ஓகேயா? ஆனால் இப்போ 15 இருந்து அவர் சொல்ல போகின்ற சில வசனங்கள் அவருடைய 2வது வருகையாகிய அந்த வெள்ளை குதிரை வருகை, அந்த வருகையை குறித்த அடையாளங்களாக இருக்க வேண்டும். இதனால் இது எல்லாத்தையும் குழப்பிக்கிற கூடாது. குழப்பறவன் தான் நினைக்கிறான் ரகசிய வருகை ஒன்று இல்லை என்று. ஏனென்றால் இப்போ இங்கே சொல்ல போகின்ற இந்த அடையாளங்கள் ரகசிய வருகைக்கு முதல் நடக்காது, ரகசிய வருகைக்கு பிறகு நடக்கிறது. அந்த 2வது வருகைக்கு முதல் நடக்கிறது, ரகசிய வருகைக்கும் 2வது வருகைக்கும் இடையிலே நடக்க போகிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த வித்தியாசம் தெரியாதவன் நினைக்கிறான் ரகசிய வருகை என்று ஒன்று இல்லை என்றால் இதெல்லாம் ஒன்றாக நடக்கிறது என்று. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா? கஷ்டமா இருக்கா? பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப மத்தேயு 24 வாசிப்போம். என்ன வாசிக்கிறார்? திருப்பி வாசிப்போம் 15வது வசனத்திலிருந்து. மேலும் பாழாக்கிற இந்த 15வது வசனத்திலிருந்து வாசிக்க போறது ரகசிய வருகைக்கு முதல் நடக்கிறது அல்ல, ரகசிய வருகைக்கு பிறகு 2வது வருகைக்கு முதல் நடக்க போகிறது அல்லவா? ஆகவே இப்போ இத ரகசிய வருகைக்கு முதல் வரப்போகிற அடையாளங்கள் அல்ல என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். சபை போன பிறகு நடக்க போவது. வாசிங்க. மேலும் பாழாக்கிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். பாத்தீங்களா? அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறதை காணும் போது, நீங்கள் காணும் போது, இந்த இடத்துல நீங்கள் யார்? சபை அல்ல, யூதர்கள். அது பரிசுத்த ஸ்தலத்தில் எப்போ நிற்கும்? நான் தானியேலுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 3.5 பிறகு நிற்கும், அந்த 7 சரியா? யூதேயாவின் மலைகளுக்கு ஓடிப்போம். என்னது? யூதேயாவின் மலைகளுக்கு, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இது யார் ஓடி போகணும்? கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவன் ஊர்லயே இல்லை, கைவிடப்பட்டவன் மாத்திரப்பா. அவனை பத்தி நம்ம ஏன் பேசுவானே? சரியா? யார் யூதேயாவின் உள்ளே உள்ளவர்கள்? யூதர்கள். இப்ப வாசிங்க. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். யூதன் நம்ம இல்லைங்கோ. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன்.
அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளாம இது யாருக்கு சொல்லப்பட்டது, இது எங்கே நடக்க போகிறது என்று தெரியாமல் எத்தனை கிறிஸ்தவர்கள் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, இயேசுவின் வருகையின் போது வயிறை தள்ளி கொண்டிருப்பவர்களுக்கு ஆபத்து, இயேசுவின் வருகையின் போது பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பது ஆபத்து என்று நினைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? பாஸ்டர் பரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலான்ல சிபிஎம் சர்ச் இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. சரி, எத்தனை பேர் ஏதோ ஒரு விதத்தில் இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் பாருங்க, இந்த பாருங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது இயேசுவின் வருகைக்கு அந்த காலத்தில் கற்பவதிகளுக்கு ஐயோ, பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ, என்னிடத்தில் கேட்பார்கள் அது ஏன் அப்படி சொல்லுகிறார், ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று. இதனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், சில சபைகள் 70ஆம் ஆண்டுகளில் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்திலே திருமணம் செய்யக்கூடாது, ஆயத்தமாக இருக்கிறதன் ஒரு பகுதி என்ன, திருமணம் செய்யக்கூடாது. அப்படி தப்பித்தவரு திருமணம் செய்து தொலைத்திருந்தாலும் பிள்ளை பெறக்கூடாது, சரியா? ஏன் தெரியுமா? கற்பவதிகளும் என்ன என்ன சொல்லியிருக்குது, என்னவா, அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, ஐயோ வணங்குதா. இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷங்களின் பாதி முடிந்த பிறகு, அந்த 3.5 வருஷ காலத்துக்கு பிறகு யூதர்களுடைய நிலையை, யூதர்களிலே யாராவது பிள்ளை பெற்றுக்கொண்டு பகற்பதிகளாக ஓட முடியாது. அதுதான் நான் உங்களுக்கு பிறகு சொல்லிக் கொடுக்குறேன் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அந்த கிறிஸ்து இவர்களை விரட்டும் போது இவர்கள் ஓடுவார்கள் பாலைவனத்தில், அப்போ இவர்களுக்கு இதைத்தான் சொல்கிறார். ஆகவே தயவு செய்து உங்கள் கற்பமாகின்ற ஊழியத்தை நிறுத்தாதீர்கள். அப்படி கற்பமாகின்ற ஊழியம் நிறைவேறி கை குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தால் தயவு செய்து அதை நிறுத்தாதீர்கள், பாவம் அந்த குழந்தை. ஆகவே பிள்ளைகளை பெறுங்கள், பால் சட்டப்படி பெறுங்கள். பாஸ்டர் சுரேஷ் புள்ள பேர சொல்லிட்டாருன்னா அது அது கல்யாணம் பண்ணாம வைத்த தள்ளிக்கிட்டு வரக்கூடாது, ஓகேயா? சரியா? பிரான்சிலே நடக்குது, சர்ச்சில் நடக்க கூடாது, ஓகே? சரி, அப்போ நீங்கள் பிள்ளைகளை பெறுங்கள், பால் கொடுங்கள். நீங்கள் வயிற்றை தள்ளி கொண்டிருக்கும் பொழுது இயேசு ரகசிய வருகை வந்து வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் உயிரோடு. ஓ எஸ், மறுரூபமாக்கும் போது அந்த வயிறுக்கு என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது, கேட்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, சரியா? பால் கொடுத்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, சரிதானே? இப்ப விளங்குதா உங்களுக்கு? ஐயோ பாவம் பாஸ்டர், நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சரியா? அப்ப நான் அவசர அவசரமா புள்ள பெக்க முடியாது, 9.5 மாசம் தூக்கியே ஆகணுமே, பாலும் கொடுக்கணுமே, புட்டி பால் கொடுக்க முடியாது, இப்படி கவலைப்படுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இயேசு என்ன சொல்லுகிறாராம், அவர் வருவதற்கு முன்னு, அவர் வருகிற போது யாரும் கற்பவதிகளா இருந்தால் ஆபத்து. ஐயோ நல்லியா சொல்லுது, ஐயோனா என்ன அர்த்தம், நாசமா போ, கற்பவதிகள் நாசமா போ, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறவள் நாசமா போனா என்ன ஐயா? இப்ப நிம்மதி தானே, பேத்து தள்ளுங்கடி. சரி, ஓகே, வாசிங்க. நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஏன் இப்படி சொல்றார், யூதர்களுக்கு சொல்றார் அப்பா, நீங்கள் ஓடும் போது அது மழை காலமா இருந்தால் கஷ்டமா இருக்கும், ஓய்வு நாள் யூதனுக்கு தானே பிரச்சனை. இதை புரியாமல் சிலர் யோசிப்பார்கள், ஏன் ஓய்வு நாளிலே கிறிஸ்தவனோட கூட, கிறிஸ்தவனே இல்லை ஐயா இங்க ஓடுறது, விளங்குதா? சரி வாசிங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். எப்பொழுது? சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு, ஓகேயா? சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த பெரிய உபத்திரம் வரும். ஆனால் சில யாராவது நீங்கள் இன்டர்நெட் அது இது பார்த்து புத்தகம் வாசிக்கிறவர்கள், பைபிள் ஸ்கூல் போனவர்கள் போகிறவர்கள் இருந்தீங்கன்னா இதை கேட்டுக்கிறங்க, ஏன்னா வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா. மிட் ட்ரிபியுலேஷனல் ரப்சர் தியரி என்று ஒன்று இருக்கிறது, இது புரியலைன்னா விட்டுருங்க, ஓகே, தேவையே இல்லை. இது இந்த மிட் ட்ரிபியுலேஷனல் உபத்திரவ காலத்தின் நடுவிலே சபை எடுக்கப்படுவோம் என்று நினைப்பதற்கு காரணம் இந்த வசனம் தான், சரியா?
ஏனென்றால் அவர்களுக்கு தெரியவில்லை இது யூதர்களுக்கு சொல்லப்படுகிறது என்று, சபைக்கு சொல்லப்படுகிறது என்று நினைத்து அவர்கள் நினைக்கிறார்கள் சபை அப்படிப்பட்ட என்றுமில்லாத ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ளே போன பிறகுதான் இயேசுவின் வருகை வரும் என்று. புரியுதா? ஆனால் இப்போ எங்களுக்கு தெரிகிறது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அப்படிப்பட்ட ஒரு பயங்கர உபத்திரவ காலம் வரப்போகிறது என்று. வாசிங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இது இதுல யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? கிறிஸ்தவர்கள் அல்ல, யூதர்கள். ஓகே, சரி, வாசிங்க. அப்பொழுதோ இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இது என்ன? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். கிறிஸ்து, கிறிஸ்டோஸ், கிறிஸ்டோஸ், கிரேக்க மொழியிலே, எபிரேய மொழியிலே மெஷியா. சரியா? அதாவது யூதர்கள் தான் மெஷியா, கிறிஸ்டோஸ் என்பவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முதலில் வந்து போன இயேசுவை, நம்முடைய இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா? அவர்கள் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மேசியா வருவார் என்று. ஏசாயா சொன்ன மேசியா, சங்கீதங்களிலே சொல்லுகின்ற மேசியா, மேகா புத்தகத்திலே சொல்லப்பட்ட மேசியா இன்னும் வர காத்திருக்கிறார்கள் யூதர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்திலே சில யூத கள்ள தீர்க்கதரிசிகள் இதோ அங்கே வந்து விட்டார் அவர், இதோ இங்கே வந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். நம்பாதீர்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே யூதர்கள் தங்களுடைய மேசியா நிச்சயம் இப்போ வர வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்க போகிற ஒரு காலம். ஆகவே அவர்கள் வஞ்சிக்கப்படுவதை குறித்து இயேசு பேசுகிறார். சபை அல்ல இங்கே. புரியுதா? இது யூதர்கள். வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இது யூதர்கள் மத்தியிலே வருகின்ற கள்ள தீர்க்கதரிசிகள், இது யூதர்களுக்கு அந்த காலத்திலே நடக்க போகின்ற அற்புத அடையாளங்களை ஒழிய இது சபைக்கல்ல. சபைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் வருவதை குறித்து நேற்று பார்த்தோம் இல்லையா? சபைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் வருவதற்கு ஒரு பஞ்சமே இருக்காது, அது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி பிறகு நான் ஒழுங்காக பேசுவேன். நாளை சரி, நாளை மறுநாள் சரி, நான் பேசத்தான் போகிறேன், நிச்சயம் பேச வேண்டும். இங்கே வருகிற கள்ளக்கு தீர்க்கதரிசிகளும் அற்புத அடையாளம் செய்கிறவர்களும் யூதர்கள், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வருகின்றவர்கள். ஓகேயா? சரி, வாசிங்க. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சரி, இப்போ 35 வசனம் வரை, அதாவது 15 வசனத்தில் இருந்து 35 வசனம் வரை இயேசுவின் வெள்ளை குதிரை வருகை அல்லது இயேசுவின் இரண்டாவது வருகை, பரூசியா, கிரேக்க மொழியிலே பரூசியா சொல்லப்பட்டிருக்கிறது. 4 வசனத்தில் இருந்து 14 வசனம் வரை இயேசுவின் இரகசிய வருகையாகிய சபைக்கான வருகை சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. மத்தேயு 24:4-14 வரை சபைக்கு, 15 35 வரை இஸ்ரவேலர்களுக்கு, 36 மறுபடி சபைக்கு. புரியுதா உங்களுக்கு? 36 என்ன? மறுபடி சபைக்கு. 36 வசனத்தை வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இது என்னத்தை பற்றி பேசுகிறார்? சபைக்குரிய அந்த நாள், சபை எடுத்துக் கொள்ளப்பட போகின்ற அந்த நாளையும் நாளிகையும் யாரும் அறிய மாட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது.
நான் நேற்று சொல்லிக் கொடுத்தேன், மனுஷனாய் வந்த இயேசுவுக்கு தான் அது தெரியாது, ஆனால் தேவனாகிய இயேசுவுக்கு அது தெரியும் என்று. சரி, இப்போ அந்த ரகசிய வருகை பற்றி சொல்லப்படுகிறது. 37 வசனம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகுமட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சரி, இதைத்தான் நான் என்னுடைய ஒரு சிடியிலே பாடியிருக்கிறேன், வான் மேகம்ங்கிற பாட்டு கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நோவாவின் நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் தேவனின் பயத்தை விட்டு விட்டார்கள். பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும் மனம் போன போக்கில் வாழ்ந்ததனால் வெள்ளம் வந்ததில் அழிந்தார்கள். அப்படி பாடிருக்கேன். இதுதான் வான்மேகம், மேதில் இயேசுராஜன் வருவார் சீக்கிரம், அந்த நாளில் அவரோடு போவது தான் என்னுடைய தாகம். சரியா, இதுதான் அது. அப்போ இங்கே என்ன சொல்லுகிறார்? ரகசிய வருகை. இயேசு பாதி வழி வருகிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள் நாழிகை யாருக்கும் தெரியாது. நோவா காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? நோவா காலத்தில் அவன் அவன் சந்தோஷமாய் ஒரு பயமும் இல்லாமல் வாழ்ந்தான். இன்றைக்கு உலகம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரியா, இன்றைக்கு உலகத்துக்கு எத்தனை ஆபத்துக்கள் வந்தன. ஒவ்வொரு முறை ஆபத்து வரும் பொழுதும் அவன் அவன் ஆண்டவரிடத்திலே திரும்பினான். ஒரு இப்போ இலங்கை இந்தியாவை விடுவோம், கிறிஸ்தவ நாடுகளை பார்ப்போம், அமெரிக்கா. அமெரிக்கா தான் இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற பெரிய கிறிஸ்தவ நாடு. கத்தோலிக்க நாடுகள் என்றால் ஸ்பெயின், போர்ச்சுகல், ஆனால் சவுத் அமெரிக்கா, ஆனால் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லும்போது அது அமெரிக்கா. 2001 செப்டம்பர் 11 காலை 8:52 நியூயார்க்கின் ட்வின் டவர்ஸை ஓசாமா பின் லாடனுடைய அந்த விமானங்கள் தாக்கின போது டாக்ஸி டிரைவர்மார் கூட கிறிஸ்தவ பாட்டு தான் போட்டிருக்கான் கார், உங்களுக்கு தெரியுமா? சரியா, அந்த ட்வின் டவர்ஸ் அடிபடுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னே நியூயார்க்கில் இருந்து நான் பறந்து வந்தேன். சரியா, அது வரைக்கும் ஆண்டவரை பற்றி பேசவே இல்லை. அடுத்த முறை போகும்போது டாக்ஸியில் ஏறினாலும் என்ன பாட்டு தெரியுமா போகுது? அமேசிங் கிரேஸ் ஹவ் ஸ்வீட் தி சவுண்ட். வாட்ஸ் தி சவுண்ட்? இட்ஸ் காட் பிரதர், இட்ஸ் காட். வி நீட் காட்ங்கறோம். காட்னா செக்யூரிட்டி கார்டு இல்லை, அவன் காடுங்கிறது நம்ம காடு. அமெரிக்காக்காரன் காட்னு செக்யூரிட்டி கார்டு சொன்னால் கார்டு அப்படி மழை ஒன்று வரும். சரியா, பயங்கர பக்தி, சர்ச் எல்லாம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சு. பயம், பயம், சர்ச் எல்லாம் நிரம்பி வழியுது. ஏன்னா சாகிறது நிச்சயம், ரெண்டு ட்வின் டவர்ஸுக்கே அடிச்சிட்டான். அதனால செத்தாலாவது பரலோகம் போகணும். அந்த கிறிஸ்மஸ், 2001 கிறிஸ்மஸ் அமெரிக்காவிலே மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸோடு நடந்தது. என்ன தெரியுமா? ஒரு பக்கம் 3000 அதிகமான பேர் செத்து போன துக்கம் அவர்களுக்கு, இன்னொரு பக்கம் தேவ பயம். ஆனால் 2002 கிறிஸ்மஸுக்கு திருப்பி போத்தலை எடுத்துட்டான். சரியா, பழைய குருடி கதவை திரட்டி வேதாளம் திரும்ப முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. சரியா, இன்றைக்கு இந்த தேவ பயம் இருக்கிறதா பாருங்கள். எவ்வளவு அடி, எவ்வளவு உதை, எவ்வளவு ஆபத்துக்கள், இயற்கை அழிவுகளை பாருங்கள். இயற்கை அழிவு, செயற்கை அழிவு, இப்படி இருந்தும் தேவ பயம் இல்லாமல் அவன் அவன் வாழுகிறானே அப்பா. வியாதிகள், இன்றைக்கு வைத்திய சாலைகளுக்கு நீங்கள் போனால் வியாதிகள் இல்லாத இல்லாத வியாதிகள் எல்லாம் காணுவீர்கள். உலகத்தில் என்றும் இல்லாதவாறு வியாதிகளுக்கு எழுப்புதல் வந்திருக்கிறது இந்த காலத்திலே. சரியா, உலகத்தில் என்றும் இல்லாதவாறு பிரச்சனை உலகத்திலே இப்போதான் இருக்கிறது. சரியா, அரசியல், எந்த அரசியலை பார்த்தாலும் பிரச்சனை, எந்த மதத்தை பார்த்தாலும் பிரச்சனை. மதம் இல்லாத
ஒரு தேவ உறவு என்று ரட்சிக்கப்பட்டு வருகிறான் கிறிஸ்தவன், இங்கேயும் வந்து அடித்து கொண்டு சாகிறான் அப்பா. ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுங்க அடிச்சுட்டு சாகிறாங்களா இல்லையா? சபைகள் அடிச்சுக்கிட்டு சாகுதா இல்லையா? எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகமாக இன்று மாறி இருக்கிறது. நோவா காலத்திலே இருந்தது போல இன்றைக்கு ஜனங்கள் வாழுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அப்படி ஒரு காலம் வரும் என்று, அதுதான் இந்த காலம். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் வாழுகிறார்கள். வாசிங்க. அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இயேசு ராப்சரை பற்றி பேசுகிறார், சபை எடுத்துக்கொள்ளுதலை பற்றி பேசுகிறார். சரியா? உங்களுக்கு தெரியுமா ஒரு ஜோக்? ஹலோ, நான் கேட்க போகிற கேள்விக்கு உண்மையாக நேர்மையாக ப்ளீஸ் கையை தூக்குங்க. சரியா? சோம்பலாக இருந்தாலும் ஒருக்கா கையை தூக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கையை தூக்குறதுக்கு சோம்பேறி படாதீங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அல்லது நினைக்கிறீங்க, நீங்கள் நினைக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசுவினுடைய வருகை இரவிலே நடக்கும் அப்படின்னு? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நல்லா தூக்குங்களே, உண்மையாக சொல்லுங்கள், இயேசுவின் வருகை இரவிலே நடக்கும்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்க. யாருமே இல்லையா? பொய் தானே, நிறையா பேர் நினைக்கிறாங்க. தெரியாதா? உண்மையாகவே தெரியாது. தெரியாது, யார் கேள்விப்படவில்லை அல்லது தெரியாது. இப்போ பாருங்க, ஒரு குரூப்பே இருக்குது, கை ரெண்டுக்குமே தூக்கலை. அதாவது இந்த இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், இயேசு சொல்லு இங்கே சொல்லுகிறார், சரி நீங்கள் கேள்விப்படாவிட்டால் இதை பற்றி நீங்கள் பேசும் கேள்விப்படுவீர்கள். சரியா? அதில் சொல்லப்பட்டிருக்குது, இரவிலே திருடன் வருவது போல வருவார். எத்தனாவது வசனம் அது? நோ வட் 42 தமிழில் 43 இருக்குது. வாசிங்க. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். அப்போ இந்த இரவிலே திருடன் வருவது போல இயேசு வருவதாக சொன்னபடினால், இரவிலே வருவதாக நிறைய பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் நினைப்பது பாதி சரி. ஏன் தெரியுமா? இயேசு எத்தனை மணிக்கு வந்தாலும் உலகத்திலே ஏதோ ஒரு பாதிக்கு அது ஒரு இருட்டு. சரிதானே? இப்ப நமக்கு இரவு, வேறு உலகத்தின் அடுத்த பக்கத்திலே சதர்ன் ஹெமஸ்பியர்ல பகல் அது. ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இங்க பாருங்க, சொல்றாரு ரெண்டு பேர் வயல்ல இருப்பாங்களா, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவானா இன்னொருத்தன் விடுபடுவானா? இப்ப ராத்திரியில வயல்ல போயிட்டு என்ன பண்றான்? பகல் விளங்குதா? ஏதோ ஒரு சைட்ல உலகத்துல ஏதோ ஒரு ஏரியால பகல். ஏன்னா வயல்ல என்னமோ பண்ணிருக்கான், ஒருத்தன் பிங் காணாம போயிடுறான், மத்தவன் இன்னும் இருக்கிறான். வாசிங்க தொடர்ந்து. இரண்டு ஸ்திரிகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். இதுவும் ராத்திரி செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாளுக்குத்தானே, கொழுப்பு இருந்தாதான் செய்வாளுக. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். சரி, இப்போ அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், இயேசுவினுடைய ரகசிய வருகை நடக்கும் போது அது உலகத்திலே வாழுகின்ற கிறிஸ்தவர்களை மாத்திரம் தெரிந்தெடுத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், மேலே கொண்டு போகப்படுவார்கள். இந்த இடத்திலே அந்த ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்ற அந்த சொல் இந்த இடத்திலே ரப்சூரா என்று இருக்கிறது. அந்த கடத்தப்படுதல் என்று நான் சொல்லிக் கொடுத்தேனே, அதே சொல் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. பவுலடியார் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறாரே, அதாவது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு அவர்களோடு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்து கொள்ளப்படுவோம். அதே சொல்லை இந்த இடத்துல இயேசு பயன்படுத்தி சொல்லுகிறார். ஒரு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை காட்டி சொல்லுகிறார். அவர்கள் வயலிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும், அவர்கள் எந்திரம் அரைத்து கொண்டிருந்தாலும், கிறிஸ்தவன் எடுத்து கொள்ளப்படுவான், மற்றவன் எடுத்து கொள்ளப்பட மாட்டான். புரிகிறதா? ஆகவே இந்த ராப்சர், சபை எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது உண்மை, அது நிச்சயம் நடக்க போகிறது. அந்த நேரத்திலே கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ விமான கம்பெனிகள் இருக்கின்றன, அரசாங்கங்கள் நடத்தும் விமானங்கள் இருக்கின்றன, தனியார் விமானங்கள் இருக்கின்றன. ஒரு கம்பெனி, கிறிஸ்தவ விமான கம்பெனிகள் அவ்வளவு கிடையாது, ஆனால்
உலகத்திலே ஆக பழைய கிறிஸ்தவ விமான கம்பெனி தான் டெல்டா ஏர்லைன்ஸ். அமெரிக்காவில் இருக்கிற டெல்டா ஏர்லைன்ஸ், சில நேரம் நீங்களும் அதிலே பயணித்திருக்கலாம். இந்த டெல்டா ஏர்லைன்ஸை ஸ்தாபித்தவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆகவே அவர்களுடைய ஆரம்ப கால அந்த யாப்பிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், ரெண்டு கிறிஸ்தவ பைலட் மார் ஒரு பிளேனிலே ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் விமானம் ஆபத்து. ஆகவே இன்று வரை அந்த கம்பெனியின் சட்டம் இரண்டு கிறிஸ்தவ விமானிகள் ஒன்றாக ஒரே பிளேனிலே வேலை செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவ விமானி இருந்தால் மற்றவன் இன்னொருவனாய் இருக்க வேண்டும், சரியா? ஆனா ஒருவேளை அந்த கிறிஸ்தவ விமானி பறந்துகிட்டு இருக்கும் போது மற்றவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை பாவ மன்னிப்பு ஜபத்துக்குள்ள நடத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கோ எனக்கு தெரியாது, சரியா? ஏன்னா டேக் ஆஃப் பண்ணி பாரிஸ்ல இருந்து டலஸ் டெக்சஸுக்கு பறந்துகிட்டு இருக்கும் போது அவன் அட்லாண்டிக் ஓஷனுக்கு மேலால பறக்கும் போது இவன் பாவ மன்னிப்பு ஜபத்தை சொல்லி ரசிக்கப்பட்டு தொலைச்சிட்டான்னா, அதுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னா பிளேன் அவ்வளவுதான், சரியா? ஆனால் உண்மையாக நான் சந்தோஷப்படுகிறேன், இந்த டெல்டா ஏர்லைன்ஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு உதாரணம். இந்த ரகசிய வருகையை நம்புகின்றவர்கள் பணக்காரர்களுடைய பட்டியலிலே, விமான நிறுவனங்கள் நடத்துகின்றவர்கள் பட்டியலிலே இருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. சரி, இப்போ ரகசிய வருகை நடக்க போகிறது என்று உங்களுக்கு நான் சொன்னேன். அதே நேரம் இயேசு தன்னுடைய அந்த வெள்ளை குதிரை வருகை குறித்தும் 15-ஆம் வசனத்திலிருந்து 35-ஆம் வசனம் வரைக்கும் பேசுகிறார் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். அப்போ இந்த கடைசி காலத்தை கண்டுபிடிப்பது என்றால் ரகசிய வருகைக்கு முதல் நடக்க வேண்டிய அடையாளங்களை மட்டும் பார்க்க தேவையில்லை, அந்த வெள்ளை குதிரை வருகை ஆகிய இயேசுவின் இரண்டாவது வருகைக்குரிய அடையாளங்களுக்கான விஷயங்களையும் பார்த்தால் நல்லது. ஏன் தெரியுமா? நமக்கு ஒன்று நிச்சயமாய் தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கிறது, தானியேலிலும் இருக்கிறது, நான் பிறகு உங்களுக்கு இதை தெளிவாக விளக்கப்படுத்துவேன். ரகசிய வருகை என்று நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, இரண்டாவது வருகை என்று நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ரகசிய வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடைப்பட்ட காலம் 7 வருஷங்கள். ரகசிய வருகை நடந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷங்களில் இயேசுவின் வெள்ளை குதிரை வருகை இருக்கும். 7 வருஷம் தானே, 70 வருஷங்கள் அல்லவே? ஆகவே அந்த இரண்டாவது வருகைக்கும் உலகம் ஆயத்தமாக கொண்டுதானே இருக்கிறது, புரிகிறதா? ரகசிய வருகைக்கு யார் ஆயத்தமாக வேண்டும்? சபை மாத்திரம்தான். ஆனால் உலகம் எதற்கு ஆயத்தப்பட வேண்டும்? அந்த இப்போ உதாரணம் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கிறங்க. நேற்று உங்களுக்கு நான் காண்பித்தேன், ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது என்று, சரியா? வெளிப்படுத்தல் 19-ஆம் அதிகாரத்திலே அந்த வெள்ளை குதிரையிலே இயேசு வரும்போது இயேசுவோடு யுத்தம் ஒன்று நடக்க போகிறது என்று சொன்னேன் அல்லவா? இயேசு பரலோகத்திலே இருந்து வருகிறார் என்று அந்த நேரம் அந்த இயேசுவோடு யுத்தம் செய்ய போகிறவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன பேசுறீங்க நீங்க? வானத்தில் இருந்து பிரசித்தமாக வரப்போகிறார் அவர். எக்காலம் மோதி, எப்படி வாசித்தீர்கள்? வெளிப்படுத்தல் 19-ஆம் அதிகாரத்தை வாசித்தோமே, அதில் எப்படி வாசித்தோம்? அங்கே சேனையோடு வருகிறார் என்று வாசித்தோம். அவர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு யுத்தம் செய்ய இந்த பூமியின் அனைத்து ராஜாக்களும் வருகிறார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? அப்ப அவர்களுக்கு தெரியாதா என்ன, இயேசுவோடு தான் யுத்தம் செய்ய போகிறார்கள் என்று? அப்போ தேவனாகிய இயேசுவோடு யுத்தம் செய்ய போகிறோம் என்று இவர்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிக்கணும், நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கு உலகம் ஆண்டவரை நம்புகிறதா சொல்லுங்கள், அற்புத அடையாளங்களை நம்புகிறதா சொல்லுங்கள். உலகம் நம்புகிறதா? இல்லை. இன்றைக்கு உலகத்திலே படித்தவன், உலகத்திலே அரசியல்வாதி, உலகத்திலே வாழுகிறவன், நாங்கள் அற்புதத்தை பற்றி சொல்லும் போது அவர்கள் அதற்கு விஞ்ஞான விளக்கம் கொடுக்கிறார்களா இல்லையா? கொடுக்கிறார்கள். இப்போ உலகத்திலே ஒரு பயங்கர நம்பிக்கை வந்திருக்கிறதா இல்லையா? எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இந்த பூமியை தவிர பிற கிரகங்களிலே ஜனங்கள் வாழுகிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. 1962 பிளேக் 7
என்கின்ற ஒரு தொலைக்காட்சி நாடகத்தை இங்கிலாந்தினர் வெளியிட்டனர். அதன் கதை என்ன? இலங்கையில இருந்து ஒரு பெரிய ஒரு ராக்கெட்டிலே அண்டவெளி பிரயாணம் போகிறார்கள் ஒரு குழுவினர். அங்கே போய் பிற கிரக வாசிகளை சந்திக்கிறார்கள், அவர்களோடு சண்டை பிடிக்கிறார்கள். நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான் என்று ஒரு கதை. அதற்கு போட்டியாக 1963 அமெரிக்காவிலே ஸ்டார்ட்ரெக் என்று ஒன்றை உருவாக்கினார்கள். சரியா? சின்ன காலத்திலே இந்தியா இலங்கையில் இருந்தவர்கள் ஒருவேளை இந்த ஸ்டார்ட்ரெக்கை பார்த்திருக்கலாம். அதற்கு பிறகு ஸ்டார்ட்ரெக் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்று தொடங்கினார்கள். இது அந்த காலம். இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்த்தால், இந்த சின்ன பிள்ளைகளினுடைய கார்ட்டூன்ஸ் பார்த்தால், இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்தால், முழுக்க முழுக்க முக்கால் வாசி அந்த கிரகவாசி, இந்த கிரகவாசி என்று சொல்லி இந்த பிற கிரகங்களிலே ஜனங்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு 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 கற்பனையை நிஜமாக காட்டிக்கொண்டிருக்கின்றது உலகம். சரியா? சரிதானே? நியூ மெக்சிகோவிலே இந்த ஒரு பறக்கும் தட்டு வந்து இறங்கியது. அங்கே செவ்வாய் கிரக வாசிகளை அமெரிக்க அரசாங்கம் எடுத்து அவர்களை வைத்து ஆய்வு செய்கிறது என்ற ஒரு புரளி 1970களிலே வந்தது. சரியா? இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இந்த பிற கிரக வாசிகள். இப்போ ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆராய்ச்சியை நான் பண்ணிக்கொண்டிருந்த காலத்திலே அமெரிக்காவிலே போய் இந்த ஆராய்ச்சியை பண்ணினேன். அதாவது எக்ஸ்ட்ரா டெரிஸ்டரியலிசம் என்பது எந்த அளவுக்கு இவர்கள் உண்மையாய் நம்புகிறார்கள் என்று நான் ஆராய்ந்தேன் போய். இதற்காக நான் நியூ மெக்சிகோ போய் ஒரு இராணுவத்தில் இருக்கின்ற ஒரு உயர் அதிகாரியை கூட்டாளி பிடித்து ரகசியமாய் சில இடங்களை போய் பார்த்தேன். அங்கே பார்த்ததில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னவென்றால், அமெரிக்க அரசாங்கம் உண்மையாகவே நம்புகிறது பிற கிரகங்களிலே மக்கள் வாழுகிறார்கள், அவர்களால் எந்த நேரமாவது இந்த உலகத்துக்கு ஆபத்து வரலாம் என்று. எனவே எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அட்டாக்ஸ், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் கவுண்டர் அட்டாக்ஸ் என்று கமிட்டியே வைத்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு இது தெரியாது? இப்போ மாத்திரம் தெரியும்னு நீங்கள் சொன்னீங்களோ, நான் கீழே வந்து உட்காந்துருவேன், நீங்கள் மேலே வரணும். ஏனென்றால் இது நான் ரகசியமாய் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு. அதனால் நான் பெயர்களை சொல்லக்கூடாது என்று எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரியா? மிகவும் ரகசியமான முறையிலே ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்து நான் போய் இவற்றை பார்த்தேன். சரியா? வாஷிங்டன் டிசியிலே இருந்து கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சலிஸ் கலிபோர்னியா வரை அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினே செய்து வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கன் ஜனாதிபதி தப்பி போவதற்கு. சரியா? ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ளே போகவே முடியாது, என்னை உள்ளே கொண்டு போகவில்லை. அவர்கள் வெளியிலே வைத்தே என்னை காட்டி விட்டார்கள். சில டவர்ஸ், சில இவைகள் வெளி புற கிரகங்களிலே இருந்து. சரியா? ஏரியா 15 கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது ஏரியா 15 கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, இது நான் கேள்விப்படலைன்னா ரொம்ப பயங்கரம் தான். அமெரிக்காவிலே அரிசோனாவிலே இருக்கிறது ஏரியா 15. ரகசியமாக இராணுவ ஆய்வுகள் செய்கிற ஒரு 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 பிரதேசம் இருக்கிறது அரிசோனாவுக்கும் நெவாடாவுக்கும் இடையிலே. நெவாடான்னு சொன்னால் எல்லாருக்கும் லாஸ் வேகாஸ் தான் தெரியும். ஆனால் இது வேறொரு பகுதியில், அரிசோனா, நெவாடா, இங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். சரி, நான் போயிட்டு தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்கே இருந்து வந்தவர்களை நான் இன்டர்வியூ பண்ணினேன். அங்கே இருக்கின்றவர்களை நான் இன்டர்வியூ பண்ணினேன். ஆகவே நான் சும்மா கற்பனை பேசலை, மேகசீனில் வாசித்து பேசலை. சரி சரி, என்னத்துக்கு அறுப்பானே, விஷயத்தை சொல்லவா? இன்றைக்கு உலகத்தின் பல முக்கிய முன்னணி அரசாங்கங்கள் புற கிரகங்களிலே மக்கள் வாழுவதாகவும், அல்லது மக்கள்னு சொல்ல தேவையில்லை, உயிரினங்கள் வாழுவதாகவும், அந்த உயிரினங்களால் எந்த நேரமும் பூமிக்கு ஆபத்து வரலாம் என்ற நம்பிக்கையோடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஓகே, அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இயேசுவின் இரண்டாவது வருகை நடக்கும் போது அவர்கள் தேவன் வருகிறார், இயேசு வருகிறார் என்று அல்ல அவர்கள் கண்டுபிடிக்க போகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை புற கிரகங்களிலே இருந்து பூமியை தாக்க வருகிறார்கள் என்று
அப்படித்தான் அவர்கள் இயேசுவோடு யுத்தம் செய்ய போவார்கள். அவர்கள் இங்கே கம்ப்யூட்டர்ஸிலே அவர்கள் கண்டுபிடிப்பார்கள், இந்த ஒரு ஒரு சேனையே வருகிறது. இப்ப வெள்ள குதிரை இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச வெள்ள குதிரை இல்லைங்கோ. ஓகே, யோவானை பத்ம தீவிலே கொண்டு போய் ஆண்டவர் வைத்து விட்டு அவனுக்கு தரிசனத்திலே காட்டினார். அவன் தரிசனத்திலே அவன் ஃபால்கன் F-15 கண்டான், F-16 கண்டான், சரியா, ஸ்டெல்த் ஃபைட்டரை கண்டான், சரியா, அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை கண்டான், சரியா, M-15 டேங்கை கண்டான், M-16 துப்பாக்கியை கண்டான். இதையெல்லாம் கண்டவனுக்கு விஷயமே புரிந்திருக்காது. யோசிச்சு பாருங்க, அவருக்கு தெரிஞ்ச ஹை ஸ்பீட் வாகனம் குதிரை. யோசிச்சு பாருங்க, டிஜிவி ட்ரெயின் அந்த மனுஷன் தரிசனத்துல கண்டிருந்தா என்ன புரிஞ்சிருக்கும் அவருக்கு? அநேக குதிரை ரதங்களை எல்லாம் இணைத்து அவைகள் தனியே ஓடின, ஒரு குதிரையும் இழுக்காமல் சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் தான் வெள்ளை குதிரையை கண்டேன், அதுல வாய் இப்படி இருந்தது, வால் இப்படி. அப்பா, அவர் கண்டது குதிரையே கிடையாது, அவருடைய மொழியிலே அவர் எதையோ கண்டுவிட்டு எழுதுகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இவர்கள் கம்ப்யூட்டர்ஸிலே பார்ப்பார்கள், இயேசு வரும்போது அவருடைய வருகை இட்ஸ் எ பிசிக்கல் கமிங், அது சரீர ரீதியாக அவர் வருவார், அது ரேடாரிலே படும். புரியுதா? இவர்களுடைய ரேடார்களிலே படும். பூமிக்கு இத்தனை லட்சம் மைல்களுக்கு அப்பால் ஏதோ நிறைய விஷயங்கள் பூமியை நோக்கி வருகின்றன என்று பார்ப்பார்கள். புரியுதா? அப்போ அவர்கள் ஆயத்தமாவார்கள். அவர்கள் அந்த ஸ்பீடை பார்த்து, அந்த தூரத்தை பார்த்து, வேகத்தை பார்த்து கண்டுபிடிப்பார்கள். இது வருகிற வேகத்தை பார்த்தால் இந்த குறிப்பிட்ட இந்த அந்நிய புற கிரக ராணுவம் மெகிடோவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலில் மெகிடோ பள்ளத்தாக்கு இருக்கிறதே, மெகிடோவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய கிழக்கு பிரதேசத்திலே எல்லா ராணுவங்களும் குவிந்து இந்த வருகின்ற இந்த புற கிரக ராணுவத்தை சந்திக்க தயாராகும். அவர்களுக்கு தெரியும் எத்தனை மணிக்கு இவர்கள் புவி ஈர்ப்பு விசைக்கு உட்பட்ட பிரதேசத்துக்கு வருவார்கள், எப்பொழுது நம்முடைய இந்த மிசைல்ஸை அடிக்க வேண்டும் என்று. புரியுதா? இப்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்ச அந்த மிசைல் எவ்வளவு தூரம் போகும்? ஐயோ, பேர் மறந்துருச்சு எனக்கு, கோச்சுக்கிறாதீங்க. 1600 மைல், 1600 மைல்களுக்கு அப்பால் போய் கப்பலிலே இருந்து போய் துல்லியமாய் தாக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் நியூக்ளியர் சப்மரீன்ஸ் கடல்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. சரியா? எனவே இயேசுவும் அவருடைய இராணுவமும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு மேலே வரும்போதே இங்கே இருந்து ஏவுகணைகள் போகும். இதுதான் அந்த யுத்தம், அர்மா மெகிதோ. அதுதான் ஆர்மகெதோன் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே. புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் அன்பானவர்களே, இது நடக்கப்போவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட 7 வருஷங்களுக்கு பிறகு, சரிதானே? அப்படியானால் அதற்கான ஆயத்தங்கள் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்க வேண்டுமே. நடக்கின்றன, நடக்கின்றன. புறக்கிரகத்திலே ஜனங்கள் வாழுகின்றார்கள், ரேடியோ மெசேஜ் அனுப்புகிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த ரேடியோ மெசேஜை புரிந்து கொள்ள தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், டிகோடிங், டிகோட் செய்வதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உலகம் இயேசுவின் 2வது வருகைக்கு ஆயத்தமாக கொண்டு வருகிறது. சரியா? ஆனால் நமக்கு தெரியும் அதற்கு 7 வருஷங்களுக்கு முன் சபை எடுத்துக் கொள்ளப்படும். ஆகவே உலகம் அந்த வருகைக்காய் ஆயத்தம் படுவதை கவனித்தால் நம்முடைய ரகசிய வருகை எவ்வளவு சீக்கிரம் நடக்கப் போகிறது என்று கெஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு தானியேல் 9வது அதிகாரத்தை விளக்கப் போகிறேன். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிக மிக முக்கியமானவர்கள். இன்றைக்கு நான் நேற்று சொன்னது போல
உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். தானியேல் 9:24-27 என்ன அர்த்தம் என்று. கிருபையின் காலம், யூதர்களின் காலம், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இவ்வளவு நேரம் நான் கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு விளங்கியதா? ரெண்டாவது கஷ்டமான ஒரு கேள்வியை நான் கேட்க போகிறேன். இந்த உபதேசத்தை நீங்கள் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அப்படியா இருந்தால் ஆண்டவருக்கு ஒரு கரகோஷத்தை கொடுப்போமா? ப்ரைஸ் தி லார்ட். ஏனென்றால் வேறு மதங்களிலிருந்து வந்தோம், எவ்வளவு கதைகள் கேட்டிருக்கிறோம். அந்த எந்த கதையாவது சரித்திரத்தின் மூலமாக நிரூபிக்க முடியுமா? நடந்த கதை, நடக்க போகின்ற கதையெல்லாம் இருக்கின்றன பல மதங்களிலே. ஏதாவது சரித்திர ரீதியாக நிரூபிக்க முடியுமா? ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒழுங்காய் ஆராய்ந்து பார்த்தால், விஞ்ஞான ரீதியாக, சரித்திர ரீதியாக, புவியியல் ரீதியாக, அனைத்து இயல்களின் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியும். என்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் படைத்த இயற்கையை, அவர் படைத்த உலகத்தை ஆதாரமாய் வைத்து செயல்படுகிறவர். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ சிருஷ்டிகர். அவர் அழகாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார் தானே? காரியங்களை மறைத்து வைத்திருப்பது தேவனுக்கு மேன்மை, அவற்றை கண்டுபிடிப்பது ராஜாக்களுக்கு மேன்மை. இன்றைக்கு நம்மை ராஜரீக ஆசாரியர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கின்றதை நாம் ஆராய்ந்து கண்டுபிடிப்போம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி கொண்டிருக்கிறார். ஆமென். ஓகே, தானியேலுக்கு போலாம். தானியேல் 9:1. சரி, இப்போ திருப்பி அதை பிரதர் வாசிக்கும் போது இதெல்லாம் நடந்துருச்சான்னு பார்ப்போம். ஓகே, 24. மீறுதல்களை தவிர்க்கிறதற்கும், அதாவது கவனிங்க, 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யூதர்களுக்கு எத்தனை காலம் கொடுக்கப்பட்டிருக்கதா முதலில் வாசித்து பார்த்தோம். 70 வாரங்கள் என்றால் எத்தனை நாட்கள்? 490 நாட்கள். ஒரு வாரத்துக்கு 7 நாள், 490 நாட்கள். அந்த 490 நாட்கள் முடியும் போது என்ன நடக்குமாம்? இந்த விஷயங்கள் நடக்குமாம். முதலாவது வாசிங்க, மீறுதல்களை தவிர்க்கிறதுக்கும். ரைட், மீறுதல்கள் தவிர்க்கப்பட்டு விட்டனவா? மீறுதல்கள், நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக ஆண்டவர் காயப்பட்டார் இயேசு. ஆனால் மீறுதல்கள் இப்போ உலகத்திலே இல்லையா? மீறுதல்கள் தவிர்க்கப்பட்டு விட்டனவா? மீறுதல் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கும் சட்டத்துக்கும் கீழ்ப்படியாமல் மீறுவது. இன்றைக்கு உலகம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு, தேவனுடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டதா? இல்லை. ஆகவே இது இன்னும் நடக்கவில்லை. சரி, பாவங்களை தொலைக்கிறதற்கும். பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசு வந்தார். அவரை நம்பின நம்முடைய பாவங்கள் வேண்டுமானால் கழுவப்பட்டிருக்கலாம். ஆனால் உலகத்திலே பாவம் தீர்ந்து விட்டதா? இல்லை. ஆகவே இது இன்னும் நடக்கவில்லை. அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். அக்கிரமங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன, அப்படித்தானே? இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும். ஆண்டவருடைய நீதி நம்முடைய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறது. ஆனால் உலகத்திலே தேவனுடைய நித்திய நீதி ஸ்தாபிக்கப்பட்டு விட்டதா? இல்லை. வாசிங்க, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும். ஆண்டவர் கொடுத்த அவ்வளவு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டனவா? ஆண்டவர் காட்டிய தரிசனங்கள் தானியேலுக்கு காட்டினாரே, தேபுகாத் நேச்சாருக்கு காட்டின தரிசனத்தை தானியேல் மூலம் வெளிப்படுத்தினாரே, நிறைவேறிவிட்டதா? இல்லை. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டனவா? இல்லை. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். மகா பரிசுத்தம் உள்ளவர் யார்? இயேசு. அவரை கொலைதான் செய்தார்கள், அவரை அபிஷேகித்திருக்கிறார்களா உலகத்தவர்கள்? இல்லையே, அவரை அபிஷேகிக்கவில்லை இன்னும். சரிதானே? உன் ஜனத்தின் மேலும். இவ்வளவும் நடப்பதற்கு கவனிங்க, இவ்வளவும் எங்கே நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இயேசு
தனது வெள்ளை குதிரையிலே வருகிறார் என்று இவர் சொல்லுகிறாரே யோவான். இயேசு வந்த பிறகு என்ன செய்கிறார் என்று அன்றைக்கு வாசித்தோம் வெளிப்படுத்தல் 19 யுத்தம் செய்கிறார்களே, ஆனால் அவருடைய வாயிலே இருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை எல்லாம் அழித்து என்ன நடக்கிறது, சாத்தானை 1000 வருஷங்களுக்கு கட்டி வைத்து அந்த சாத்தானுக்கு உதவியாயிருந்த மிருகத்தையும் அந்த அந்த தீர்க்க கள்ள தீர்க்கதரிசியையும் நரகத்திலே போட்டுவிட்டு, சரியா, சாத்தானை 1000 வருஷம் கட்டிவிட்டு இந்த பூமியிலே அரசாட்சியை தொடங்குகிறார் அல்லவா, வாசித்தீர்கள் தானே. அந்த அரசாட்சி எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகிறது, இந்த பூமியிலே புதிய வானம் வருவதற்கு முன்பதாக 1000 வருஷம். அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே அக்கிரமம் இருக்குமா, பாவம் இருக்குமா, யார் ஆளுவார், ஒரே ஒருவர், இயேசு. எங்கே இருந்து, எருசலேமில் இருந்து. அப்போ இந்த இடத்திலே தானியேலுக்கு என்ன சொல்லப்படுகிறது, இவ்வளவும் சொன்னதை சுருக்கமாக சொன்னால், 1000 வருஷ அரசாட்சி தொடங்குவதற்கு 490 நாட்கள் நியமிக்கப்படுகிறது என்று தானே அர்த்தம். ஹலோ, வெள்ளங்குதா, எத்தனை பேருக்கு புரியுது, புரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கா, ஓகே, ஆ விளங்க இல்லையா, ஓகே. 1000 வருஷ அரசாட்சியை பற்றி பேசுவோமா, 1000 வருஷ அரசாட்சி எப்போ ஆரம்பிக்கப்படுகிறது நீங்க சொல்லுங்க யாராவது, 2வது வருகையோடு, ஓகேயா. இயேசு வெள்ளை குதிரையின் மேலே ஏறி சேனைகளோடு 2வது வருகை வருகிறார். அந்த நேரத்தில் உலகத்தில் சபை இருக்குமா, இல்ல. சபை எங்கே, அது எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் ஆகிவிட்டது, ஓகேயா, சரி. அப்போ சபை இல்லாத ஒரு உலகத்துக்கு இயேசு சேனைகளோடு வந்து இவர்கள் அவரோடு யுத்தம் செய்து அந்த யுத்தத்திலே பூமியிலே உள்ளவர்கள் தோற்று போகிறார்கள், ஓகேயா. அந்த தோல்வியோடு இந்த பூமிக்கு உதவி செய்து கொண்டிருந்த சாத்தான் கட்டப்படுகிறான், எங்கே, பாதாளத்திலே, 1000 வருஷங்களுக்கு கட்டப்படுகிறான். ஆகவே சாத்தான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான், ஓகேயா. அத்தோடு அந்த கிறிஸ்து நரகத்திலே தள்ளப்படுகிறான், ஓகேயா, வாசிச்சீங்க தானே. அப்போ 1000 வருஷ அரசாட்சியை தான் இதிலே காணுகிறோம். வாசிங்க திருப்பி முதல்ல இருந்து, மீறுதல்களை தவிர்க்கிறதுக்கும். 1000 வருஷ அரசாட்சியிலே மீறுதல் இருக்குமா, இருக்காது. ஆகவே இது எதை காட்டுகிறது, 1000 வருஷ அரசாட்சி தொடங்குவதை காட்டுகிறது, சரியா. மீறுதல்களை தவிர்ப்பது 1000 வருஷ அரசாட்சியிலே. அடுத்தது பாவங்களை தொலைக்கிறதுக்கு, பாவங்கள் தொலைப்படுவது 1000 வருஷ அரசாட்சியிலே, பாவம் இருக்காது. அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறது, அக்கிரமங்கள் நிவர்த்தி பண்ணப்படுவது 1000 வருஷ அரசாட்சியிலே, அதற்கு முன்னே அல்ல. நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும், நித்திய நீதி 1000 வருஷ அரசாட்சியிலே நடக்கும், இயேசுவே நீதியாய் ஆட்சி செய்வார், ஓகேயா. தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதுக்கும், அனைத்து தீர்க்க தரிசனங்களும் அனைத்து தரிசனங்களும் நிறைவேறி இருக்கும் அந்த 1000 வருஷ அரசாட்சி தொடங்கும் போது. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும், அதாவது மகா பரிசுத்தம் உள்ள இயேசு முதல் தடவையாக இந்த பூமியிலே சிங்காசனத்திலே அமர்ந்து அவர் ராஜாவாக இருக்க போகிறார். அப்போ ராஜாக்களை அபிஷேகிக்கிறார்கள், சரிதானே. அப்போ இயேசு அபிஷேகிக்கப்பட்டவர், அது வேறு. அவர் ராஜாதி ராஜா, அது வேறு. எல்லாம் பரலோகத்திலே, பூமியிலே அவருக்கு அபிஷேகம் கிடைக்கவில்லை, சிலுவை மரணம் தான் கிடைத்தது, சரியா. ஆனால் முதல் தடவையாக அவர் எருசலேமிலே சிங்காசனத்திலே அமர்ந்து கிரீடத்தோடு அவர் வரும்போது எப்படி வர்றாரா, அநேக கிரீடங்களோடு, வாசிங்க தானே வெளிப்படுத்தல் 19. ஆகவே அவர் பூமியிலே இருந்து ராஜாதி ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டவராக ஆட்சி செய்கிற காலம் 1000 வருஷ அரசாட்சி, சரியா. அப்புறம் உன் ஜனத்தின் மேலும் இவ்வளவும் நடப்பதற்கு உன் ஜனம் யூதர்களுக்கும், உன் பரிசுத்த நகரத்தின் மேலும், உன் பரிசுத்த நகரம் என்பது எருசலேம், உன் பரிசுத்த நகரத்துக்கும் 70 வாரங்கள் செல்லும்படி, 70 வாரங்கள் செல்லும் குறிக்கப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது, புரியுதா தானியேலே. 70 வாரங்களில் இது எல்லாம் தொடங்கும். இப்ப இவ்வளவு விளங்கிச்சா, இப்ப விளங்கிச்சா தெய்வமே, இன்னும் விளங்கலைனா பிரச்சனையே இல்லை, நான் துக்கப்படவும் மாட்டேன், கோவப்படவும் மாட்டேன், கையை தூக்குங்க, நான் விளக்கப்படுத்துவேன். ஏன் தெரியுமா, இது விளங்க வேண்டும், புரிய வேண்டும், புரியாமல் அடுத்ததுக்கு போகக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது, இல்லை
பிரைஸ் த லார்ட். எல்லாருக்கும் புரியுது தானே? அதாவது யூதர்களுக்கு, உன் ஜனம், உனக்கு, உன் ஜனத்துக்கு 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ பிப்ளிக்கல் நியூமாரலஜி என்று ஒன்று இருக்கிறது. வேதத்திலே நாட்களை, வாரங்களை, வருஷங்களை, எண்ணிக்கைகளை அர்த்தம் காண்பிக்கின்ற ஒரு உபதேசம் இருக்கிறது, பிப்ளிக்கல் நியூமராலஜி. அதை உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் கிடையாது. அதன்படி இந்த 70 வாரங்கள் என்கின்ற இந்த 490 நாட்களும் 490 வருஷங்கள், அந்த ஒரு நாள் ஒரு வருஷம். ஆகவே 70 வாரங்கள் என்று சொல்லும்போது 490 வருஷம். தானியேலுக்கு சொல்லப்படுகிறது காபிரியேல் மூலமாக, காபிரியேலே, தானியேலே, இன்னும் 490 வருஷங்களில் இயேசுவின் 2வது வருகை நடைபெறும். இப்போ விளங்கிச்சா உங்களுக்கு? புரியுதா? தானியேலே, இன்னும் 490 வருஷங்களில் இயேசு வருவார். 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இந்த அளவு புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் கையை தூக்கி காட்டுங்க. புரியுறவங்க மாத்திரம் எனக்கு என்ன தான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். தேங்க்யூ. இப்போ ஒரு கேள்வி. தானியேல் யோசிப்பார், ஓ 490 வருஷம் தானா, எப்போ இது தொடங்கு? தானியேல் எந்த காலத்தில் இதை? கிறிஸ்துவுக்கு முன் 530, 540, அந்த காலத்திலே. அவர் பாபிலோனிலே அடிமையாய் அவர்கள் போனது 586. அப்போ அந்த காலத்தில் இந்த தரிசனத்தை காணுகிறார். அவர் இன்னும் 490 வருஷங்களிலே எல்லாம் நடைபெற போகிறதா? சூப்பர். அப்போ இதை எப்போ தொடங்குகிறது என்று தெரிய வேண்டும் அல்லவா? சொல்லப்படுகிறது, வாசிங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நல்லா கவனிங்க, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். கவனிங்க, இந்த 7 வாரங்கள் பிரிக்கப்படுகின்றன. சாரி, மன்னிக்கணும், 70 வாரங்கள் பிரிக்கப்படுகின்றன. எப்படி பிரிக்கப்படுகின்றன? எருசலேமை திரும்பி கட்டுவதற்கு கட்டளை பிறக்கின்றது முதல் மேசியா வரும் வரை 7 வாரங்களும் 62 வாரங்களும். அப்படியானால் 7 62 எத்தனை? 69. 69 தர 7 எத்தனை? 483. அப்போ எருசலேம் கட்டப்பட வேண்டும் என்ற கட்டளை பிறக்கின்ற அந்த நாள் முதல் மேசியா வரும் வரை 483 வருஷங்கள் செல்லும். அந்த 483 வருஷம் முடியும் போது என்ன நடக்கும்? வாசிங்க, அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஓகே. ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுகிறது எப்போ? அந்த 62, அதாவது 7 வாரங்கள், அடுத்தது 69 வாரங்கள். அந்த 69 வாரங்கள் என்றால் 483 வருஷங்கள். எருசலேமை கட்டுவதற்கு சட்டம் பிறப்பிக்கப்படுகின்ற நாள் தொடங்கி மேசியா சங்கரிக்கப்படுவது எப்போ? சிலுவையிலே. அப்படிதானே? சிலுவையில இயேசு மரித்தாரே, அதுவரை 483 வருஷங்கள் போக வேண்டும். சூப்பர் தீர்க்க தரிசனமா இல்லையா? லேசு கண்டுபிடிக்க. எப்படி? இதெல்லாம் சரித்திரத்தில் இன்று நடந்து முடிந்து விட்டன. சரியா? எருசலேம் கட்டப்பட்டு விட்டது, இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆகவே இப்போ நமக்கு பாக்கி இதை கண்டுபிடிப்பதற்கு. சரியா? இப்போ வேதத்திலே சில வசனங்களை பார்க்க போறோம். அடிமைகளாய் பாபிலோனிலே இருந்த யூதர்களுக்கு 4 தடவை சட்டப்படியான அதிகாரம் கிடைத்தது மறுபடி எருசலேமுக்கு போக.
அந்த நாலு கட்டளைகளும் நாலு வித்தியாசமான வருஷங்களிலே கிடைத்தன. இந்த நாலு கட்டளைகளில் எந்த கட்டளையிலே இருந்து இந்த 70 வாரங்கள் தொடங்குகின்றன என்று முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஓகேயா? நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கஷ்டமாகவும் இருக்கும்ட்டு. சரி, கஷ்டமாக இருக்கா, நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கா? பாஸ்டர் சொல்லி தொலைக்கணுமேனு போய் இப்படி ஆட்டுறாங்க பாஸ்டர். எனக்கு தெரியுது இவங்களுக்கெல்லாம் உண்மையாக இன்ட்ரெஸ்டாக இல்லையா? ப்ளீஸ், ஏன் தெரியுமா, ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா. யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரே என்கிட்ட தான் கேட்டுச்சு இதை கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன்ட்டு. 94 இதை அவங்களுக்கு நான் 94 கண்டுபிடிச்சி கொடுத்ததப்பா. இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக படிப்போம். சரி, எனக்கு தெரியும் டைம் பத்தலை, ஆனால் நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி விளக்கப்படுத்துகிறேன், கவனிங்க. நாலு கட்டளைகள் கிடைத்தன இந்த யூதர்களுக்கு. பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த யூதர்களுக்கு நாலு கட்டளைகள் கிடைத்தன. முதலாவது கட்டளை, எஸ்ரா 1:0 வசனத்திலிருந்து வாசிப்போம். வாசிங்க, எஸ்ரா 1:0. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிடத்திலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவித்தான். சரி, கோரேஸ் ராஜா தான் முதன் முதல் யூதர்கள் திரும்ப தங்களுடைய தேசத்துக்கு போகலாம் என்று எழுதி சட்டப்படி அறிக்கை விட்டவர். ஓகேயா? 1 வசனம் என்ன சொல்லுகிறது வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1 வருஷத்திலே அவர் இது நடந்தது. உலக சரித்திரத்தின்படி கோரேஸ் ராஜா, சைரஸ் ஆங்கிலத்திலே, இந்த கோரேஸ் ராஜா பதவி ஏற்றது கிமு 540 ஆண்டு. அவனுடைய 1 ஆண்டிலே இப்படி ஒரு சட்டத்தை அவன் பிறப்பித்தான் என்றால் அது கிமு 539 ஆண்டு. ஆகவே வேண்டுமானால் உங்கள் வேதத்திலே கூட பக்கத்தில் எழுதி கொள்ளுங்கள், இந்த சம்பவம் நடைபெறுவது கிமு 539 ஆண்டிலே என்று. சரியா? இப்போ அந்த கட்டளை தான் தானியேலுக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டளை என்றால், அன்றைக்கு அந்த 483 வருஷங்கள் தொடங்கி இருந்தால் 483 வருஷம் கிமு 56 வந்திருக்கும். அதாவது அது டேட் பிழை. ஏனென்றால் மேசியா சங்கரிக்கப்படும் வருஷத்திலே தான் அந்த 483 வருஷம் முடிகிறது என்று தானியேலுக்கு சொல்லப்பட்டது. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், யாரும் உங்களை குழப்பி விடக்கூடாது டேட்ஸை காட்டி. இந்த கட்டளை எருசலேமை கட்ட கொடுத்த கட்டளை அல்ல, தேவாலயத்தை கட்ட கொடுத்த கட்டளை. இந்த கட்டளை அல்ல யூதர்களினுடைய அந்த 70 வாரங்கள் தொடங்குவது. ஓகேயா?
சொல்லியிருக்குதானே, எருசலேமை கட்டுவதற்கு கட்டளை பிறப்பிக்கின்ற நாள் முதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தானே. இதுதானே அவர்களுக்கு கிடைத்த முதல் கட்டளை? இது அல்ல அந்த கட்டளை. இது தேவாலயம் கட்ட. அப்புறம் நீங்கள் எஸ்ரா 4:6 பார்த்தால் அவர்கள் தேவாலயம் கட்டுவதை நிறுத்தி விட்டார்கள், தெரிந்தனே. அதனால் தான் ஆகாய் சகரியா எல்லாம் வந்து இவர்களை மறுபடி உந்து விக்க வேண்டி வந்தது, சரியா? ஆகவே இந்த கட்டளை எல்லாம் நீங்கள் வேண்டாம குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கட்டளை திகதி, ஆனால் இது அல்ல அந்த கட்டளை. அடுத்தது இரண்டாவது ஒரு கட்டளை கிடைத்தது, அதற்கு பல வருஷங்களுக்கு பிறகு. எஸ்ரா 6:8 எஸ்ரா 6:8 தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால் அப்படி என்று. சரி, இதுல ஒரு கட்டளை இருக்கிறது. இந்த கட்டளையை பிறப்பித்த அரசன் தரியு மன்னன், இங்கிலீஷ்ல டேரியஸ். தரியு மன்னன் ஞாபகம் இருக்கிறதா? தானியலை செங்க கபிலே போட்ட அந்த மன்னன், சரியா? அவர் கிமு 520 இந்த கட்டளையை கொடுக்கிறார். என்னத்துக்காக இந்த கட்டளை? தேவாலயத்தை, அதாவது பாதி கட்டப்பட்டு, அதாவது அஸ்திவாரங்கள் மாத்திரம் கட்டப்பட்டு அப்படியே இடைநிறுத்தப்பட்டிருந்த தேவாலய வேலைகளை மறுபடி தொடங்குவதற்கு பிறப்பிக்கின்ற கட்டளை. இது 520 நடந்தது. அதிலே இருந்து 483 வருஷங்களை பார்த்தால் கிமு 37 தான் அது வந்து விழுகிறது. ஆகவே அதுவும் அந்த கட்டளை அல்ல, சரியா? அப்படியானால் கிறிஸ்துவுக்கு முன் 457 அந்த வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை. நெகேமியா புத்தகம், எஸ்ரா புத்தகத்திலே தான் இருக்கிறது. அர்த்தசக்ஷா ராஜா கிமு 457 எஸ்ராவை கூட்டிக் கொண்டு போவதற்கு தானே ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இப்போ பார்ப்போம் உண்மையான கட்டளை எது என்று. 4 நெகேமியா புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 8 எத்தனாவது வசனம்? ஓகே, தேங்க்யூ. 8 சொல்லுகிறார்கள், 8 இருக்கிறது என்று. எஸ்ரால தானே? ஓகே, வண்டர்ஃபுல். அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். அர்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனிலிருந்து என்னோடு கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆவன. இல்ல, நான் நினைக்கிறேன் 7:13 வாசிங்க. 7:1 இல்ல 13 வாசிங்களே. நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமா இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. இதுதான் அர்த்தசஷ்டா ராஜா கட்டளை கொடுக்கின்ற 3வது கட்டளை. ஆனால் இந்த 3வது கட்டளையும் இந்த ஜனங்கள் திரும்ப போகலாம் என்பது தானே ஒழிய, இது மறுபடி எருசலேமை அதனுடைய அலங்கங்களை கட்டுவதை குறித்தல்ல. சரி, 4வது நெகேமியா 1:2 போவோம். நெகேமியா 1:2 வாசிங்க. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள், 20 கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், 20 சரியா? அர்த்தசக்ஷா ராஜாவினுடைய 20வது என்பது கிமு 445 அல்லது 446 வைக்கலாம், சரியா? அதுல இருந்து விளங்கிட்டீங்களா, எல்லாம் எழுதிக்கிட்டீங்களா? 483 நீங்கள் எண்ணி பார்த்தால், சரியா? அந்த வருஷங்களை நீங்கள் எண்ணும் போது ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். யூதர்களுக்கு 1 மாதத்துக்கு 30
அவர்களுடைய 12 மாதங்களுமே 30 நாட்கள் கொண்ட மாதங்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு வருஷத்திலே 360 நாட்கள் தானே ஒழிய எங்களை போல 365 நாட்கள் அல்ல. ஆகவே நெகேமியாவுக்கு அலங்கம் கட்டலாம், எருசலேமுக்கு போய் அலங்கம் கட்டலாம். அலங்கம் தான் ஒரு தேசத்தின், ஒரு பட்டணத்தின் இறுதி, சரியா? அதாவது ஒரு ஒரு பட்டணத்தில் எண்ணத்தை கட்டினாலும் அலங்கம் இல்லாவிட்டாலும் அது அந்த காலத்திலே ஒரு நகரமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே எருசலேம் கட்டப்பட்டு விட்டது என்று அதற்குள்ளே எத்தனை கட்டடங்களை கட்டி முடித்தும் சொல்ல முடியாது. அலங்கம் கட்டுவதற்கு, எருசலேமை கட்டுவதற்கு சட்டம் பிறப்பிக்கின்ற நாள் என்று தானியேலுக்கு சொல்லப்பட்டது இந்த நாள். அந்த வருஷம் எத்தனையாவது வருஷமாம்? கிமு 446-45 அந்த வருஷம். அந்த வருஷத்தில் இருந்து ஒரு வருஷத்துக்கு 360 நாள் படி 483 வருஷங்களை எண்ணி பார்த்தால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த வருஷம் வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன் அப்பா. சரியாக வருகிறது, சரியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த வருஷம் வருகிறது. 365 நாட்கள் என்று பார்த்தால் அல்ல, அப்போ கிறிஸ்துவுக்கு பின் 39 என்று வருகிறது, அப்படி அல்ல. 360 என்னது திருப்பி சொல்லணுமா? ஓகே. நெகேமியாவுக்கு அர்த்தசஷ்டா ராஜா எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு கட்டளை பிறப்பித்த வருஷம் கிமு 446. அந்த வருஷத்திலே இருந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 360 படி நாட்கள் படி 483 வருஷங்களை கணக்கில் எடுத்தால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த வருஷம் நாள் வருகிறது. புரியுதா? தானியேலுக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் மெய்யான தீர்க்க தரிசனம். புரியுதா உங்களுக்கு? சரித்திர ரீதியாக நிரூபிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். நெகேமியா 1 அதிகாரத்தின் அந்த கட்டளையை ஆண்டவர் தானியேலுக்கு நெகேமியா வருவதற்கு முன்னர் கொடுக்கிறார். இப்போ மறுபடி தானியேலுக்கு போங்க. தானியேலில் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதாவது தானியேலில் சொல்லப்படுது, இவையெல்லாம் எப்போ தொடங்குமாம் வாசிங்க. இதெல்லாம் நடப்பதற்கும் உன் ஜனத்துக்கும் உன் பரிசுத்த நகரத்துக்கும் இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். வெளிப்படுவது எங்கே வெளிப்பட்டது? நெகேமியா 1 கிறிஸ்துவுக்கு முன் 445 பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 62 வாரமும் செல்லும். அதாவது 69 வாரங்கள், 483 வருஷங்கள். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். கட்டப்பட்டன. ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்க, அடுத்த லைனை பாருங்க. ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். நீங்கள் சரித்திரத்தை பார்த்தால் அந்த நாள் முதல் இஸ்ரவேலர்களுக்கு இடுக்கன் 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 என்றால் அவர்களை ஆள ஒரு ராஜா இல்லை. பெர்சியர்கள் அவர்களை ஆண்டார்கள், சீரிய தேசத்தவர்கள் அவர்களை ஆண்டார்கள், கிரேக்கர்கள் அவர்களை ஆண்டார்கள், கடைசியிலே இயேசுவின் காலத்திலே ரோமர்கள் அவர்களை ஆண்டார்கள். சுய ஆட்சி அவர்களுக்கு இல்லை, அவர்களுடைய ஒரு மன்னர் அவர்களை ஆளவில்லை. ஆகவே அவர்களுக்கு எருசலேமை கட்டும் போது பிரச்சனைகள் வந்தன. கிறிஸ்துவுக்கு முன் 167 அண்டியோகஸ் எபிஃபானஸ் தன்னுடைய இராணுவத்தோடு வந்து எருசலேமை முற்றுகையிட்டு அதை நாசமாக்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் எகிப்தை போய் அடித்த பொழுது எகிப்தியர்கள் டொலமி என்கின்ற பாம்பே என்கின்ற ரோம தலைவனுக்கு சொன்னார்கள், ஐயோ இவன் எங்களை அடிக்கிறானே என்று. அவன் சொன்னான், ரோமன் சொன்னான், நீ எகிப்த திருப்பி அடிச்சேன்னா நான் உன்னை அடிப்பேன்ட்டு. அந்த கோபத்திலே சும்மா இருந்த இஸ்ரவேலை வந்து தாக்கினான், எருசலேமை இடித்தான், நொறுக்கினான். சரியா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு மண்ட உள்ளுக்கு போவாட்டி பரவாயில்ல, சரியா? என்ன நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் என்றால், அந்த எருசலேமை கஷ்டப்பட்டு தான் காட்டினார்கள், மிகவும் கஷ்டத்தோடு. கடைசியில் என்னது? அந்த 62 வாரம் முடியும் போது, அதாவது ஏழையும் சேர்த்துக்கிறோம், ஓகே, 483 வருஷம் முடியும் போது அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். விளங்குதா? அவர் சங்கரிக்கப்படுவார்.
அப்புறம் அதான் இயேசு சாகுறாரே, கல்வாரி சிலுவையிலே சாகுறாரே, அந்த நேரத்திலே 69 வாரங்கள் முடிகின்றன. புரியுதா? இன்னும் எத்தனை வாரம் பாக்கி இருக்குது? ஒரு வாரம். எத்தனை நாள்? 7 நாள். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அந்த 7 வருஷம்தான் இனி இருக்கிறது. அது இயேசுவோடு அப்படியே தொடரவில்லை. இந்த ஒரு டைம் கிளாக், ஒரு நேர கடிகாரத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அது 483 வருஷங்கள் ஓடி டாங் என்று நின்று விட்டது. அது நிற்கும்போது ஓரத்தில் இருந்த இன்னொரு கடிகாரம் சுற்ற ஆரம்பிக்கிறது. அதுதான் கிருபையின் கடிகாரம், அதுதான் சுவிசேஷத்தின் கடிகாரம், இதுதான் கிறிஸ்தவம் என்கின்ற கடிகாரம். இந்த கடிகாரம் தூக்கி வீசப்படவில்லை, எறியப்படவில்லை. இது இன்னும் 7 வருஷங்களுக்கு ஓட வேண்டி இருக்கிறது. ஆனால் அது இடைநிறுத்தப்பட்டு இன்னும் ஒரு கடிகாரம் ஓடுகிறது. அந்த கடிகாரத்துக்கு பெயர்தான் கிறிஸ்தவம். இதற்குத்தான் கிருபையின் காலம் என்கிறார்கள். புரியுதா? இந்த கடிகாரம் ஓடுகின்ற இந்த நாட்களிலே தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடிகாரம் ஓடுகின்ற இந்த காலம் தான் 7 சபைகளின் காலம். இது கடைசி சபையாகிய லவோதிக்கிய சபையின் காலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கடிகாரம் என்று நிறுத்தப்படும் தெரியுமா? இந்த கடிகாரம் ஓட காரணமாயிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் என்று எடுக்கப்பட்ட அந்த நொடியிலே இந்த கடிகாரம் மறுபடி இயங்க ஆரம்பிக்கும். எவ்வளவு காலத்துக்கு இயங்கும்? 7. இது என்ன கடிகாரம்? யூத கடிகாரம். இது என்ன கடிகாரம்? பழைய ஏற்பாட்டு கடிகாரம். இந்த கடிகாரம் என்ன கடிகாரம்? இஸ்ரவேலர்களது கடிகாரம். அப்போ இஸ்ரவேலர்களுடைய கடிகாரம் ஓடும் போது மறுபடி பழைய ஏற்பாட்டு போல இது ஓட ஆரம்பிக்கும். புரியுதா? தொடர்ந்து வாசிங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதின் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நகரமும் உண்டாக யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இப்போ வாசிங்க. இப்பதான் இன்ட்ரெஸ்டிங். இப்ப கடைசி வாரம் தொடங்குது. வாசிங்க. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. இப்ப எவன்? யார் இந்த அவன்? அந்தி கிறிஸ்து. புரியுதா? ஒருவன் வருவானாம், அவன் அந்த ஒரு வாரமும் ஒரு வேலை செய்வானாம். என்ன செய்வான்? வாசிங்க. அவன் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அந்த வாரம் என்றால் 7 வருஷங்கள், சரிதானே? 7 வருஷங்களுக்கு நடு பாதி என்றால் 3.5 வருஷங்கள். 3.5. இப்போ இந்த 7 வருஷமும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கும்? 360. ஏன் அந்த 483 வருஷங்கள் அப்படித்தானே இருந்தன? அப்போ இந்த கடைசி 7 வருஷங்களும் ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள் இருக்கும். 360 நாட்களை 360 நாட்கள் படி 3.5 வருஷங்கள் என்றால் 1260 நாட்கள், 42 மாதங்கள், 3.5 வருஷங்கள். ஓகேயா? ஹலோ அயோத்யா. ஐயோ, ஒரு வருஷத்துக்கு 360 நாள் படி 3.5 வருஷத்துக்கு 1260 நாட்கள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்? 12. 3 வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்? 36. இன்னொரு அரை வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்? 6. 36 எத்தனை? 42 மாதங்கள். ஓகேவா? 42 மாதங்கள், ஒரு மாதத்துக்கு 30 நாள் படி 42 தர 30 எத்தனை? 1260
அறுபது, 1260 நாட்கள் முடியும் போது அந்தி கிறிஸ்து பலியை ஒழிய பண்ணி அவன் தன்னை ஆண்டவன் என்று காட்டிக்கொள்ளுவான். சரியா? இவ்வளோ தூரம் விளங்கிருச்சா? விளங்கிருச்சா? ஓடுங்க வெளிப்படுத்தல் 11 வாசிங்க. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 1 வசனம் தான். பின்பு கைகோலுக்கு இல்ல இல்ல 3 வசனத்தை வாசிங்க. இல்ல இல்ல வாசிங்க, இல்ல 3 வசனத்துல இருந்தே வாசிங்க. பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவு. ரொம்ப சந்தோஷம் பிரதர், கைகோல்னு சொன்னது. நிறைய பேர் வைகோல்னு வாசிப்பாங்க, பரவாயில்ல. கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். ஹலோ, 42 வருதா? இவரை முதல்ல பார்த்தோமே, 3.5 வருஷம். 3.5 வருஷங்கள் யார் மிதிப்பார்களாம் அந்த புற பிரகாரத்தை? புறஜாதியார்கள். எருசலேம் தேவாலயம் இருக்கும், ஆனால் புற பிரகாரமானது இவர்களுக்கு சொந்தமாக இருக்காது, அது புறஜாதியாருக்கு சொந்தமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எருசலேமுக்கு போனால், மோரியா மலைக்கு போனால், தேவாலயம் இருந்த மலைக்கு போனால், நீங்கள் அங்கே காணுவீர்கள், டோம் ஆஃப் த ராக், பள்ளிவாசலை காணுவீர்கள். அந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்கிறபடினால் எருசலேம் தேவாலயம் கட்டப்படாது என்று அநேகர் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டது அது புறப்பிரகாரத்திலே தான் இருக்கிறது என்று. ஆகவே டோம் ஆஃப் த ராக் இருக்கும் அந்த மலையிலே அது இருக்கத்தக்க சாலமோனால் கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தை மறுபடி கட்ட முடியும், அது கட்டப்படும். அந்த ஆலயம், அந்த ஆலயத்தை அளந்து பார் என்று ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். ஆனால் வெளிப்பிரகாரத்தை, புறப்பிரகாரத்தை அளக்காதே, ஏனென்றால் அது புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நடந்திருக்கிறதா இல்லையா? நடந்திருக்கிறது. இப்ப வாசிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிற, 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் வருவார்கள். 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். விளங்குதா? 1260 வந்துருச்சா? தானியேல்ல பார்த்தோமே, 1260, 3.5 வருஷங்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எப்படி? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளை போல, ஒருவர் மோசையை போல, ஒருவர் எலியாவை போல. புரியுதா? ஏனென்றால் இது யாருடைய காலம்? பழைய ஏற்பாடு. சபை எங்கே? சபை இல்லை, சபை போய்விட்டது. புரியுதா? அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடன் இருந்து முதல் 3.5 வருஷங்களும் இந்த பழைய ஏற்பாட்டு காலம் மறுபடி ஆரம்பமாகும். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடிகாரம் ஓடும். அந்த நேரத்திலே மோசையாக எலியாவாக தீர்க்கதரிசிகள் வந்து ஊழியம் செய்வார்கள். என்ன நடக்கிறது என்று பாருங்கள், வாசிங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பார்த்தீர்களா? எலியாவினுடைய அபிஷேகமும் மோசையினுடைய அபிஷேகமும் இந்த 2 பேர் மேலும் இருக்கும். சரியா? வாசிங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, கொஞ்சம், அவர்கள் தங்களுடைய சாட்சியை சொல்லி முடிக்கிறது எப்போ? 1260 நாட்கள் சென்ற பிறகு. சரிதானே? அதாவது முதல் 3 வருஷமும் முடிந்த பிறகு. முதல் 3.5 வருஷமும் அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேயா? ஆனால் அவர்களுடைய சாட்சி முடியும் போது, அதாவது அந்த 7 வருஷத்தின் நடுவிலே, அதாவது 42 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 1260 நாட்களுக்கு பிறகு, வாசிங்க. பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களை கொன்று போடும். 2 பேரும் செத்து போய்
மூன்றரை நாட்கள் அவர்களுடைய உடம்புகள் எருசலேமில் இருக்கும். வாசிங்க தொடர்ந்து. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். ஞானார்த்தமாய் தான் சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும். அது உண்மையான எகிப்தும் அல்ல, உண்மையான சோதோமும் அல்ல. ஆனா அது என்ன நகரம் தெரியுமா? வாசிங்க. அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டது சோதோமிலே அல்ல, எகிப்திலே அல்ல, எங்கே? எருசலேமிலே. ஆகவே இது எருசலேம், சரியா? எருசலேமிலே அவர்களுடைய உடல்கள் கிடக்கும். வாசிங்க. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் போதும். 11வது வசனத்தை வாசிங்க. மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். போதும், இப்ப விளங்குதா உங்களுக்கு? ஹலோ. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் யூதர்களுடைய காலம் தொடங்கும். அந்த யூதர்களுடைய காலம் எப்படி இருக்கும் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும். அதாவது எருசலேமிலே தேவாலயம் இருக்கும், தேவாலயத்திலே பலி கொடுப்பது இருக்கும். மோசேயாக எலியாவாக இரண்டு பெரிய தீர்க்கதரிசிகள் வந்து வல்லமையாய் ஊழியம் செய்வார்கள். அவர்களை சேதப்படுத்த அந்திகிறிஸ்துவினுடைய ஜனங்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுடைய வாயிலிருந்து வருகிற அக்கினியினாலும் இவர்களுடைய வல்லமையினாலும் அவர்கள் தாக்கப்படுவார்கள். மூன்றரை வருஷங்கள் அந்த தீர்க்கதரிசிகளால் உலகத்துக்கு பெரிய தலைவலி இருக்கும். ஆனால் அவர்களை கொல்ல முடியாமல் இருப்பார்கள். மூன்றரை வருஷங்களுக்கு பிறகு மிருகம் என்று ஒன்று இருக்கிறது. மூன்று பேர் இருப்பார்கள் கடைசி காலத்தில். ஒன்று அந்தி கிறிஸ்து, அடுத்தது அவனுடைய தீர்க்கதரிசி, அடுத்தது மிருகம். அந்த மிருகம் இவர்களையோடு யுத்தம் செய்து இவர்களை கொன்று போடும். மூன்றரை நாட்கள் அந்த உடல்களை எடுத்து அடக்கம் பண்ண அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் மூன்றரை வருஷங்கள் நமக்கு தலைவலி கொடுத்து வந்தவர்கள் இதோ செத்து கிடக்கிறார்கள் என்று அந்தி கிறிஸ்து வீராப்பாக ஸ்கை, சிஎன்என், பிபிசி, அது இது என்று எல்லாம் உலகம் முழுக்க காட்டி அவர்கள் பரிசெல்லாம் கொடுத்து அனுப்பி கொள்வார்கள் என்று கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் அனுப்புவான், விஷிங் கார்டு எல்லாம் அனுப்பால இருக்குது. பிறகு வாசி பாருங்க, சரியா? அப்போ மூன்றரை நாட்களுக்கு பிறகு ஒரு ஷாக். என்ன ஷாக்? அவர்கள் உயிரோடு எழும்பி அவர்கள் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ இன்னும் எவ்வளவு காலம் பாக்கி இருக்கிறது? இன்னும் மூன்றரை வருஷங்கள், இன்னும் 1260 நாட்கள். அந்த முதல் மூன்றரை வருஷங்களும் யூதர்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள். இப்போ அந்தி கிறிஸ்து யூதர்களுடைய தேவாலயத்திலே வந்து அமர்ந்து தன்னை தேவன் என்று சொல்லுவான். யூதர்கள் அவனை வணங்குவார்களா? இல்லை. அதனால் அவன் அவர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிப்பான். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். யூதேயாவிலே உள்ளவர்கள் எல்லாரும் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். மாரிகாலத்திலே ஓடாதீர்கள், ஓய்வு நாளிலே ஓடாதீர்கள். ஏனென்றால் ஓய்வு நாளிலே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை விட ஓட முடியாது. அந்தி கிறிஸ்து உங்களை தாக்கப் போகிறான், ஓடுங்கள். இந்த ஓடுகிறது எங்கே இருக்கிறது தெரியுமா? வெளிப்படுத்தல் 12 இருக்கிறது. அதிலே வருகிறது அடையாளம். அதில் ஒரு அடையாளம் ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறது. அந்த பெண் வந்து இஸ்ரவேல் தேசம். மரியாள் என்று சில பேர் சொல்லுகிறார்கள், சபை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அது போய் இது இஸ்ரவேல் தேசம், சரியா? அந்த இஸ்ரவேல் தேசத்தை அந்தி கிறிஸ்து துரத்துவதை 6வது வசனத்திலே வாசிக்கலாம். வாசிங்க. இஸ்திரியானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்ப விளங்குதா? இது பழைய ஏற்பாட்டு காலம். ஆகவே ஆண்டவர் யூதர்களை என்றைக்குமே நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அந்த காலத்திலே ஆண்டவர் விசேஷமாக அவர்களை அந்த 2வது மூன்றரை வருஷ காலத்திலே பாதுகாப்பார். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலை ஒரு பெண்ணாக அடையாளம் காணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அந்தி கிறிஸ்துவால் துரத்தப்படுகிறாள். ஆனால் 1260 நாளளவும் அவர்களை பாதுகாக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்,
இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் அந்த அடையாளங்களை உங்களுக்கு காண்பித்து அது எப்படி இஸ்ரவேல் என்று காட்டப்போகிறேன், எப்படி அவர்கள் ஓடி போவார்கள் என்று காட்டப்போகிறேன், ஆண்டவர் அதற்கு பிறகு எப்படி அந்த யுத்தம் நடக்கும் என்று காட்டப்போகிறேன். இப்போ இன்றைக்கு நான் காண்பித்த அந்த விஷயங்கள் போதும் உங்களுக்கு. தலை சுத்திருச்சோ? ஆ, எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் உண்மையிலேயே ஆசீர்வாதமாக இருக்குதுன்ட்டு? ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அப்போது நான் உங்களுக்கு நாளைக்கு இந்த அடையாளங்களை பற்றி பேச இதோடு பேசிவிட்டு கிருபையின் காலத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு கிருபையின் காலத்திலே இருக்கிறோம், சரியா? ஆனால் இஸ்ரவேலை ஆண்டவர் மறக்கவும் இல்லை. இஸ்ரவேல் தனது சரித்திர முக்கியத்துவத்தை விட்டு அடங்கவும் இல்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய கை யூதர்களோடு இஸ்ரவேலர்களோடு இருக்கத்தான் செய்கிறது. ஒன்று, அவர்களுக்கென நியமிக்கப்பட்ட அந்த 70 வாரங்களில் 69 வாரங்கள் முடிந்துவிட்ட நிலையில் 1 வாரம் அவர்களுக்கு இன்னும் இருக்கின்ற நிலையில் இப்போ அவர்களுடைய கடிகாரம் நிறுத்தப்பட்டு, தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கென ஒரு கிருபையின் கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு நாளும் அதை மறந்து போகாமல் கவனமாக இருப்போம். இந்த இஸ்ரவேலுக்கும் கடைசி இயேசுவினுடைய 2வது வருகையின் நாட்களுக்கும் நடக்கப்போகிற விஷயங்களை குறித்து அந்த ஆயத்தங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இயேசுவின் வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்று, சரியா? வெள்ளிக்கிழமை நான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறபடினால், இப்போதெல்லாம் உங்களுக்கு தோன்றுகிற கேள்விகளை எழுதி வைத்து கொண்டால் வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த தாள்களை எனக்கு கொடுத்தால் நான் கொஞ்ச நேரம் கற்றுக் கொடுத்து விட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் விரும்புகிறேன். ஆகவே இப்பொழுது இன்று நேற்று முந்தநாள் நடந்த அந்த கூட்டங்களிலே உங்களுக்கு வருகிற கேள்விகளை தயவுசெய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடி கொஞ்சம் இவற்றை நினைவு கூறுங்கள். கஷ்டமான சில விஷயங்கள், ஆனால் முக்கியமான விஷயங்கள். இயேசுனுடைய வருகையை பற்றி படிப்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அவர் சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. படிக்கிற ஆண்டு பலவிடம் போச்சலேக்க ஒழிச்சிருந்தாங்கள் எத்தனை பேர், மரத்தில் இருந்தாங்கள் எத்தனை பேர், போகாமல் போயிட்டு வந்தாங்கள். இப்போ இருந்து எழுத பக்கம் பக்கமாக எழுத வேண்டியிருக்கு. எத்தனை பேருக்கு ஆஸ்வாதமாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியணும் தானே. சரி, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அது ஆகவே தெரியலைன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் இங்கே எல்லாம் ரெக்கார்டிங் இருக்குது. ஒரு தேவையான ஒரு காலம் நீங்கள் வாங்கி அதை நீங்கள் பார்க்கலாம். நல்லதானே என்ன, ஒரு காலம் நீங்கள் நல்ல இதுக்கு உங்களுக்கு யாருக்கு தெரியும், நீங்கள் வருகிற காலங்கள் ஒரு தீகசியாக இருக்கலாம், அப்போஸ்தலனாக இருக்கலாம், பொதுராக்கலாம், மேய்ப்பராக்கலாம், டீச்சராகலாம், யாரும் தெரியும். ஆகவே இதை கற்றுக்கொண்டு தான் நாளைக்கு மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கலாம். அல்லே சொல்லு எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கற்று உங்களை ஆசிரிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். நான் எல்லாரும் பாஸ்டருக்கு நன்றி சொல்லுவோம். கையில் தெரியல, நன்றி சொல்லுவோம் கையில் தெரியல. எல்லாரும் பாஸ்டருக்கு ப்ரைஸ் ஜீசஸ். ஓ ப்ரைஸ் லோர்ட் காட் லோர்ட்.